கைகேயி தெய்வக்கற்பினல் தூமொழி மடமான் தசரதன் உயிர் போன்றவளென்றெல்லாம் இராமாயணம் முழுக்க சித்தரிக்கப்படுகின்றார். அத்தகைய கைகேயி எவ்வாறு தீயவை யாவிலும் சிறந்த தீயாள் ஆனால் என்பதை பற்றித்தான் ஐயா இன்றைக்கு பேச இருக்கிறார் என்று நான் கருதுகின்றேன். எனவே மேடையை தாமதிக்காமல் ஐயாவிடமே ஒப்படைக்கின்றேன். நன்றி. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுழிமைகளால் போற்றி பணிகின்றேன். மேடையிலே விற்றிருக்கின்ற அன்புநிறை பெரியோருக்கு என் பணிவார்ந்த வணக்கங்கள். சபையிலே வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, உங்கள் அன்பை அனைவருக்கும் என்னுடைய அன்பு சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து எல்லையற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். 3 நாள் கம்பன் விழா, அதைத் தொடர்ந்து 3 நாட்கள் ஞானவேள்வி. இந்த ஆண்டு ஞானவேள்வியிலே என்னோடு சேர்ந்து துணை செய்த பேராசிரியர் அசோக்குமார் அவர்கள், எங்களுடைய புலவர் சண்முக வடிவேல் ஐயா அவர்கள் ஆகியோரோடு துணையினால் ஓரளவு இந்த ஞானவேள்வி சிறந்தது என்று கருதுகிறேன். நேற்று இவர்கள் 2 பேரும் ஏன் எனக்கு பக்கத்திலே இருக்கிறார்கள் என்று காரணம் சொன்னேன். ஒருவர் உப்பு, மற்றவர் பாயாசம் என்றேன். இன்றைக்கு 4 பேரை விட்டுவிட்டார்கள். 4 பேர் சொன்னதுபடி நட என்று பழைய மொழிக்கேற்ப இந்த 4 பேரும் அங்கீகரித்தால் என் பேச்சு சரியான முறையிலே அமையும் என்று கருதி இந்த 4 பேரை உட்கார வைத்திருக்கிறார்கள். 2 பேர் என்னுடைய சகோதரர்கள். ஆகவே அது பற்றி எனக்கு எந்த பதட்டமும் இல்லை. நேற்றைய தினம் இறையும் உயிரும் என்ற தலைப்பிலே அந்த மிரட்டு நான் மிரட்டி விட்ட பிறகும் துணிவோடு இன்றைக்கு வந்திருக்கிற உங்கள் திருவடிகளை பணிகிறேன். இன்றைய தினம் உரையினுடைய தலைப்பு சிறந்த தீயாள் என்பது. சகோதரி முன்னமே அந்த பாத்திரம் பற்றி குறிப்புகள் சொல்லியிருக்கிறார். சிறந்த தீயாள் என்ற அந்த தொடரினாலே கம்பன் கைகேயியை குறிக்கிறான். அந்த கைகேயி பற்றிய ஒரு பார்வைதான் இன்றைய பேச்சு. வயதானதை நான் எப்படி உணர்கிறேன் என்றால் பல விஷயங்கள் எனக்கு மறந்து போய்விடுகின்றன. ஆகவே நான் சில விடயங்கள் சொன்னவற்றையே சொல்லக்கூடும். அப்படி சொன்னால் நான் சொல்லத் தொடங்குகிற பொழுது யாராவது இது முன்னே சொல்லிவிட்டீர்கள் என்று கூட வேணுமென்றால் சொல்லலாம். அல்லது 2ஆம் தரம் கேட்டாலும் நன்றாகத்தான் இருக்கிறது என்று கேட்டாலும் மகிழ்ச்சிதான். கம்பன் நமக்கு தந்திருக்கக்கூடிய சொத்து என்பது மிகப்பெரிய சொத்து. மானுட இனத்தை நாம் புரிந்து கொள்வதற்கான அத்தனை காரியத்தையும் கம்பன் செய்திருக்கிறான். கம்பகாவியம் என்பது வெறுமனே ஒரு கதை அல்ல. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், பல தரம் சொல்லியும் இருக்கிறேன், கம்பகாவியம் என்பது ஒரு கதை அல்ல. எந்தெந்த நிலையில் நின்று நாம் கற்கிறோமோ அந்தந்த நிலைக்கு கம்பகாவியம் நமக்கு விளக்கமும் விருத்தியும் உண்டாக்கும். வெறும் கதையாகவும் படிக்கலாம், கவிதையாக படிக்கலாம், இன்னும் மேலே மேலே நயங்கள் கண்டு படிக்கலாம், தத்துவமாக படிக்கலாம். அப்படி கம்பனை நாம் எத்துணை விதமாக படித்தாலும் அத்துணை விதமாகவும் கம்பன் நமக்கு தரிசனம் தருகிறான். இன்றைக்கு நான் கம்பனை சொல்ல நினைப்பது, நேற்று தத்துவத்தை போட்டு மிரட்டிவிட்டபடியால் இன்றைக்கு நான் கம்பனை சொல்ல நினைப்பது, மானுட பார்வையாக கம்பனை ஒரு தரம் பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் மனிதர்களோடு சேர்ந்து வாழ வேண்டி இருக்கிறது, அதுதான் பிரச்சனை. ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள், எல்லோரும் ஒரே விதமாக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒருவர் போல மற்றொருவர் இல்லை. ஒவ்வொருவருக்கிடையிலேயும் வித்தியாசங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. அப்படியானால் இத்தனை பேரோடும் நாம் பழகி இந்த உலகத்தை புரிந்து கொள்வது என்பது நிச்சயமாக சாத்தியமான காரியம் இல்லை.
நாம் தொடர்பு கொள்கிற எல்லாரையும் புரிந்து கொண்டு எல்லாருக்கும் ஏற்றபடி வாழ வேண்டும் என்றால் அந்த வாழ்க்கை நமக்கு சாத்தியப்படப் போவதில்லை. அதற்காக கம்பன் என்ன செய்கிறான், அன்றைக்கு பேசியது போல குறியீடுகளாக சில பாத்திரங்களை வைத்து உலகத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு வழி செய்திருக்கிறான். அப்படி அவன் படைத்த பாத்திரங்கள் வேறு வேறு விதமாக அமைந்து கிடக்கின்றன. அவனுடைய அந்த பாத்திர அமைப்பிலே அவன் செய்த வேலைகளிலே ஒன்று, பல வேறுபட்ட பாத்திரங்கள் இருந்தாலும் அதை ஒரு நான்கு கூறுகளாக அவன் அமைக்க முற்படுகிறான். அதிலே ஒன்று, உள்ளும் அழகாக இருந்து புறமும் அழகாக இருப்பவர்கள். இப்படி உலகத்திலே ஒரு சாரார் இருக்கிறார்கள், 25% அதுக்கு விட்டுறலாம். சரியா 25% என்று சொல்ல முடியாது, விகிதாசார கணக்குக்கு நான் சொல்லவில்லை, ஒரு பிரிவுக்கு சொல்லுகிறேன். உள்ளேயும் அழகாக இருப்பார்கள், வெளியேயும் அழகாக இருப்பார்கள். இப்படியான மனிதர்களை சந்திப்பது என்பது நம் வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய கொடை. அதான் அவை சொன்னால், நல்லாரை காண்பதுவும் நன்றே, அப்படியானவர்களை பார்ப்பது கூட நமக்கு நன்மை பயக்கும். சும்மா ஒன்றும் பண்ண வேணாம், சும்மா அவர்களை தரிசித்தாலே நல்லது. புறத்தும் அழகாக இருப்பார்கள், அகத்தும் அழகாக இருப்பார்கள். இவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவது போல சில பாத்திரங்களை கம்பன் இராமாயணத்துக்குள்ளே அமைக்கிறான். உதாரணத்துக்கு ராமன், புறத்தும் அழகானவன் அகத்தும் அழகானவன். சீதை, புறத்தும் அழகானவள் அகத்தும் அழகானவள். மண்டோதரி, புறத்தும் அழகானவள் அகத்தும் அழகானவள். அப்போது குறிப்பிட்ட பாத்திரங்கள் வெளியேயும் பார்க்க அழகாக இருக்கிறது, உள்ளேயும் பார்க்க அழகாக இருப்பார்கள். இது உலகியல்லே அப்படி சில பேர் இருக்கிறார்கள். இன்னொரு வகை பாத்திரம், புறத்தும் அழகில்லாமல் இருப்பார்கள், அகத்தும் அழகில்லாமல் இருப்பார்கள். வெளியிலே பார்த்தாலும் சகிக்காது, உள்ளே பார்த்தாலும் அவர்களுக்குள்ளே அழுக்குத்தான் நிரம்பி இருக்கும். ஏனென்றால் அது விதி, இந்த உள்ளும் புறமும் எப்பொழுதும் பெரும்பாலும் ஒன்றுபட்டுத்தான் கிடக்கும். நான் இப்போ சொல்லுகிறது ரெண்டும் இருக்கிறதே, இது ரெண்டும் விதி. ஏனென்றால் அகம் எப்படியோ அப்படி புறம் அமையும். மனதிலே நல்ல எண்ணங்கள் உள்ளவன் தோற்றத்திலும் நல்லவனாக இருப்பான். பெரும்பாலும் மனதிலே தீய எண்ணம் உள்ளவன் தோற்றத்திலும் தீய எண்ணங்கள் தீய வடிவோடு இருப்பான். அப்போது அப்படி சில பாத்திரங்களை கம்பன் படைக்கிறான். வெளித்தோற்றத்திலேயும் அசிங்கமாக இருக்கிற பாத்திரங்கள், உள்ளேயும் அசிங்கம். உதாரணத்துக்கு கூனியை சொல்லலாம், பார்க்கவும் சகிக்கவில்லை, வளைந்து கிடக்கிறாள். அவள் வளைந்தவள் என்றால் எப்படி வளைந்தவள், உடம்பு மட்டுமல்ல உள்ளமும் கோடிய கோணிய கொடியாள் என்றான் கம்பன். அகம் வளைந்தவனுக்கு புறமும் வளைந்துதான் இருக்கும். ஆகவே இது ரெண்டும் விதி, உள்ளம் அழகாக இருக்கிறது அதற்கொப்ப உடம்பழகாக இருக்கிறது. இன்னொன்று, உள்ளம் அசிங்கமாக இருக்கிறது அதற்கொப்ப உடம்பும் அசிங்கமாக இருக்கிறது. இப்படி ஒரு 25%. இன்னொரு பகுதியை படைக்கிறான் கம்பன், புறத்திலே அசிங்கம் உள்ளத்திலே அழகு. இது விதிவிலக்கு. எப்பவும் பாருங்கள், இந்த ஒரு தாளுக்கு ரெண்டு பக்கம் இருந்தால் இதுகும் இதுகும் ஒன்றுபட்டு இருக்கும், அதுதான் இயல்பு. இப்போது புறத்திலே தோற்றத்திலே அசிங்கம், ஆனால் உள்ளத்திலே ரொம்ப நல்ல பாத்திரம். உதாரணத்துக்கு சொல்வதானால் குகனை நாம் சொல்லலாம். இன்னும் பல பாத்திரங்கள் இருக்கின்றன, ஒன்றை சொல்லுகிறேன், குகனை சொல்லுகிறேன். அவன் வருகிற பொழுதே கம்பன் சொல்லுகிறான், தூரத்தில் வருகிற பொழுதே அவனிலே நாற்றம் வீசுகிறது என்றான். ஊற்றமே மிக ஊனோடு மீன்முகர் நாற்றம் மேவிய நகையில் முகத்தினான். சிரிக்கவே மாட்டானான். முகத்திலே வடிவில்லாட்டியும் சிரித்தா ஒரு வடிவு வந்துடும். இதெல்லாம் கொஞ்சம் இலக்கியம் படிக்கிற பொழுது தெரிஞ்சு கொள்ள வேண்டும். முகத்தை செழிப்பாக வச்சிருக்கிறதுன்றது பவுடர் பூசினா செழிப்பு வரும் என்று நினைக்கப்படாது. சில பேர் அப்படி நினைக்கிறார்கள், எல்லாம் பூசி பூசி அது உள்ளதை விட விகாரமாக போய்விடும். சிரித்த முகத்தோடு இருப்பதே ஒரு அழகு. இவனுக்கு சிரிப்பே வராதாம் குகனுக்கு. ஊற்றமே மிக ஊனோடு மீன் நுகர் நாற்றம் மேவிய, கிட்டையில் வந்தாலே மீன் வாசனை அவனில் வீசுது. ஒரு பாத்திரத்தை இப்படி படைப்பானா ஒரு புலவன், அசிங்கம். கிட்டையில் போக முடியலை, ஆளில் நாத்தம். அது மட்டும்தானா என்று முகத்தை பார்த்தால் நகையில் முகத்தினான், சிரிப்பே வராது. எப்பவும்
வார்த்தையிலே இனிமையும் முகத்திலே சிரிப்பும் இருக்க வேண்டும் என்பது இல்லறத்தாருக்குரிய கட்டாயமான கடமை. அப்போ தான் விருந்தினன் வீட்டுக்கு வருவான். சில பேர் சிரிக்கவே மாட்டான், அங்கேயே பார்த்துட்டு அடுத்த ரூட் பிடிச்சிருவான். விருந்தினன் கிட்டையில் வந்தால் இனிய வார்த்தை பேச மாட்டான். இது ரெண்டும் இல்லறத்துக்கான கட்டாயம். இல்லறத்துக்கான கட்டாயம் என்று சொல்வதை விட மானுடத்துக்கான கட்டாயம் என்று சொல்லலாம். இவனுக்கு உடம்பிலே நாற்றம், முகத்திலே சிரிப்பில்லை. கம்பன் சொன்னான், அது மட்டுமல்ல, நமக்கெல்லாம் கோபம் வந்தால் கண்ணிலே சிவப்பு வரும். அது பொதுவான இயல்பு, அது மெய்ப்பாடுகளிலே ஒன்று. கோபம் வந்தால் கண் சிவக்கும். இவனுக்கு கோபமே வராமல் எந்த நேரமும் கண்ணில் நெருப்பு இருக்குமா? இப்படி ஒருத்தனை படைப்பானா? சீற்றம் இன்றியும் தீயழ நோக்குவான். கோபம் வந்தால் நாங்கள் பார்க்குற பொழுது ஒரு பாம்பு மாதிரி ஒரு பார்வை வருகிறது அல்லவா நம் கண்ணிலே? இவனுக்கு கோபமே வர தேவையில்லையா? சும்மா பார்த்தாலே பாம்பு மாதிரி தான் பார்ப்பானான். இந்த இது எங்கே நடக்குது சொல்லுங்க? குகன் வருகிற பொழுது பாத்திர அறிமுகம், பாத்திர அறிமுகம். சீற்றமின்றியும் தீயல நோக்குவான், கூற்றம் அஞ்ச குமரும் குரலினான். குரலை வாயை திறந்தால் யமன் நடுங்குகிறான் என்றான். அப்போ என்ன ஆகுறது? இந்த பாத்திரத்தை பார்த்தோன்னே நாங்கள் என்ன முடிவு பண்ணுறோம்? கெட்ட பயல். ஆள் நாத்தம் வீசுது, கோபம் சிரிப்பே இல்லை முகத்தில், கண்ணில் நெருப்பு பறக்குது, வாய் திறந்தா யமனே நடுங்குகிறான். அப்போ கெட்ட பயல் என்று நினைக்கிறோம். என் புறத்திலே அசிங்கம். ஆனால் அவனை கம்பன் கொண்டு வந்து எங்கே முடிப்பான் என்றால் தாயின் நல்லான் என்று கொண்டு வந்து முடிக்கிறான். அந்த பாத்திரத்தை மெல்ல 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 கழுவி கழுவி கொண்டு போய் வைத்து ராமனுக்கு பக்கத்திலே நின்று லட்சுமணனை கொண்டு சொல்லுகிறான், வந்து நிற்கிறவன் யார் என்றால் தாயின் நல்லான், அம்மாவை விட சிறந்தவன் என்று சொல்லும்படியாக ஒரு பாத்திரம். ஆனால் அசிங்க தோற்றம். புறத்திலே அசிங்கம், அகத்திலே அழகு. இது இன்னொரு வகை. அப்படி உலகத்திலேயும் இருக்கிறார்கள். புறத்திலே ஒரு மாதிரி இருப்பார்கள், அகத்திலே இன்னொரு மாதிரி இருப்பார்கள், அபூர்வமாக இருப்பார்கள். இன்னொரு பகுதியிலே புறத்திலே அழகு, அகத்திலே அசிங்கம். இதுதான் ரொம்ப ஆபத்தான கேசுகள். வெளியிலே பார்க்க நல்ல அழகாக இருப்பார்கள், உள்ளுக்கு முழுவதும் நஞ்சு. உதாரணத்துக்கு ஆரம்பத்திலே வருகிற சூர்பனகை புறத்திலே ரொம்ப அழகாக வருகிறாள். அன்னமென மின்னமிடை வஞ்சமகள் வந்தாள். வெளியிலே ரொம்ப அழகான தோற்றம், உள்ளுக்குள்ளே நஞ்சு. இது நாலு வகையான மனிதர்கள் இருக்கிற உலகம், இந்த உலகம். இப்போது இந்த நாலு பாத்திரத்தையும் படைப்பதிலே புலவனுக்கு ஒரு கஷ்டம் இல்லை. எந்த புலவனுக்குமே கஷ்டம் இல்லை. என் கெட்டவன் படைச்சிடலாம், வெளியிலையும் கெட்டவன் உள்ளேயும் கெட்டவன் படைச்சிடலாம். வெளியிலே தோற்றம் அசிங்கம், உள்ளம் நல்லது, படைச்சிடலாம். ஒன்றும் கஷ்டம் இல்லை. தோற்றத்தை மட்டும்தானே வர்ணிக்கிறான். பிறகு குணப்பண்பை காட்டுகிற பொழுது அந்த பாத்திரத்தை உயர்த்தி விடலாம். இன்னொரு பாத்திரம் உள்ளேயும் அழகு வெளியேயும் அழகு, அது ரொம்ப சுலபம். ஒரு புலவனுக்கு ராமனை படைப்பதும் சீதையை படைப்பதும் ரொம்ப கஷ்டம் இல்லை. அவன் செய்த ஒரு நாகாசு வேலைகள் எல்லாம் அது வேற. அப்போ இந்த நான்கு வகையான பாத்திரங்கள் இருக்கிறதே, உள்ளே அழகு வெளியே அழகு, உள்ளே தீயே வெளியே தீமை, வெளியே அழகு உள்ளே அழகில்லை, உள்ளே அழகு வெளியே அழகில்லை, நாலு பாத்திரம் கம்பன் படைச்சிட்டான். இப்போ கம்பனுக்கு ஆசை வருகிறது. இதெல்லாம் ஒவ்வொரு பாத்திரம்தான், ஒரு பாத்திரத்திலேயே பாதி நன்மை பாதி தீமை படைத்தால் என்ன? இந்த அர்த்தநாரீஸ்வரர் வேலை நாங்கள் படைத்தோமே. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதி உமை பாதி சிவன், இது நம்ம விளையாட்டுகளில் ஒன்று. அர்த்தநாரீஸ்வரர் சிந்தனை இருக்கிறதே, அது ரொம்ப ஆச்சரியமான சிந்தனை நம்முடைய சைவத்திலே. பாதியான் பாதி பெண். எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவருக்கு பெயர் அருமை நாயகம் என்று பெயர். அவர் சொல்லுவார், இந்த சிலையை இவங்கள் அசிங்கம் பண்ணி வச்சுருக்கிறாங்கள் என்பார். இந்த அர்த்தநாரீஸ்வரர் சிலை எப்போவும் பாதி இப்படி, பாதி ஆம்பளை பாதி பொம்பளை, அதுதானே செய்கிறது. அவர் நான் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, அதுதானே பாதி ஆம்பளை பாதி ஆம்பளை பாதி பொம்பளைன்றா இப்படியா இருப்பான். அரவாசி பாதி, இங்கால மீசை, இங்கால மீசை இல்லை, இங்கால தோடு குண்டலம், அப்படியெல்லாம் இருந்திருக்க மாட்டான். அப்படி யாராவது ஒருத்தன் வந்தால் நாய் கடிக்கும் அவனை கலைச்சி கலைச்சி. அதுவல்ல தோற்றம், ஆணுக்குள்ளே பெண்மை காட்ட வேண்டும். அது சிற்பிகளாலும் ஓவியர்களாலும் முடியவில்லை, ஆகவே தான் பாதி பாதியாக செய்து வச்சிருக்கிறார்கள் என்பார். அது உண்மை. ஒரு ஒரு ஆணுக்குள்ளே பெண் இருக்க வேண்டும், பெண் தன்மை இருக்க வேண்டும், பெண்ணுக்குள்ளே ஆண் தன்மை இருக்க வேண்டும். அதுதான் அர்த்தநாரீஸ்வர வடிவம். அதை சிலையிலே காட்ட முடியாது, ஓவியத்திலே காட்ட முடியாது. அப்போ பாதியாக பிரிச்சு இங்கால அரவ ஆம்பளை பொம்பளை காட்டிட்டு விட்டுட்டான். அது கிடக்கட்டும். இப்போ கம்பன் நினைக்கிறான், ஒரு பாத்திரத்தை எடுக்க வேண்டும். அந்த பாத்திரத்தினுடைய ஒரு பகுதி மிக நல்ல பகுதியாக இருக்க வேண்டும். பிறகு அதே பாத்திரம் கீழே விழ வேண்டும். இதுதான் பிரச்சனை.
ஏனென்றால் ஒரு ஆற்றல் உள்ள புலவனுக்கு எப்பொழுதுமே தன் அறிவுக்கு வேலை வைப்பது தான் அவனுடைய வேலை. நாங்கள் எது சுலபமான பாதையோ அதன்படி அப்படி போட்டுட்டு போய்விடுவோம். ஒரு முன்னுரை, ஒரு ரெண்டு பந்தி முடியும், முந்நூறு சொற்களில் கட்டுரை வரைக, இது நமக்குரிய வேலை. ஒரு பெரிய மகாகவிஞன் அப்படியா பண்ணுவான்? இந்த பாத்திரம் நாளையும் படைத்தவன் நினைக்கிறான், முற்றுமுழுதாக வித்தியாசமாக உயர்ந்த பாத்திரமாக ஒரு பாத்திரத்தை படைத்து பிறகு அது கெட்ட பாத்திரமாக மாறுவதை காட்ட வேண்டும். இதில் என்ன கஷ்டம் இருக்கிறது? ஒரு பாத்திரத்தை உயரமாக காட்டி பிறகு கெட்ட பாத்திரமாக காட்டுவதிலே என்ன கஷ்டம் இருக்கிறது என்று நீங்கள் கேட்பீர்கள். என்ன பிரச்சனை என்றால், அந்த பாத்திரத்தை உயர்ந்த பாத்திரமாக காட்டுகிற பொழுது அதிலே தீமை சாயல் எதுவும் இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். அதே நேரத்தில் அந்த பாத்திரம் கெட்டதாக ஆன பிறகு நன்மை சாயல் இருக்கக்கூடாது. அப்போ தான் இங்கே அது கெட்ட பாத்திரமாக இருக்கும், இங்கே அது நல்ல பாத்திரமாக இருக்கும். அதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. இப்போ இந்த பாத்திரம் நல்ல பாத்திரமாக இருக்கிறது பாருங்கள், அதில் கெட்டது இல்லாமல் காட்ட வேண்டும், கெட்டது வந்தோடனே நல்லதை குறைக்க வேண்டும். இதில் என்ன பிரச்சனை என்றால், கெட்டது வந்தோடனே நல்லதை குறைக்கிறதுல ஒரு பெரிய நுட்பம் இல்லை. அதை ஆரம்பம் பண்ணிடலாம். ஒரு பாத்தி வர கெட்டவருன்ட்டு நான் சொல்கிறேன் முடிவு வச்சுருங்க, எவ்வளவு சொல்லலாம், ஒதுக்குறீங்களா ஐயா? நல்லவராக ஒருவரை காட்டுகிற பொழுது அதிலே கெட்ட சாயல் இருக்கப்படாது. இருந்தால் அந்த நன்மை பாத்திரம் போய்விடும். அதில் படைக்கிறதுல என்ன சிக்கல் என்றால், ஒரு தத்துவ பிரச்சனை அதுக்குள்ளே வருகிறது. என்னவென்றால், தத்துவவியலாளர்கள் எல்லாரும் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்வார்கள். அது என்ன கொள்கை என்றால், இல்லது பிறவாது உள்ளது மறையாது. இது ஒரு கொள்கை. அதுக்கு என்ன பேர் சொல்வார்கள்? சர்க்காரியவாதம் என்று அந்த வாதம். அதுக்கு தான் இந்த நாலு பேரை உட்கார வச்சிருக்கிறேன். சர்க்காரியவாதம் என்று ஒரு வாதம். எல்லா தத்துவாசிரியர்களும் இந்த வாதத்தின் அடிப்படையில் தான் தர்க்கத்தை நிகழ்த்துவார்கள். தர்க்காரியவாதம் என்றால் இல்லது பிறவாது. ஒரு பொருளுக்கு அந்த அடிப்படையே அங்கே இல்லை என்றால் அதில் பிறக்காது. அதை எப்படி சொல்கிறது என்று கேட்டால், மாமரத்தில் பூசணிக்காய் காய்க்காது, பூசணிக்காய் கொடியிலே மாம்பழம் காய்க்காது, எப்படி பண்ணினாலும் காய்க்காது. ஏன் காய்க்காது என்றால், அங்கே அது இல்லை, அதற்கான மூலக்கூறு இல்லை, ஆகவே அதில் அது காய் வராது, இதில் இந்த காய் வராது. அப்போ இல்லது பிறவாது என்று ஒரு கொள்கை வைத்து கொண்டு தான் தர்க்கத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இப்போது ஒரு பாத்திரத்தை நல்ல பாத்திரமாக, எந்த கேடும் இல்லாத ஒரு நல்ல பாத்திரமாக காட்டிவிட்டு பிறகு அந்த பாத்திரத்தை கெட்ட பாத்திரமாக்கினால் இல்லது பிறவாது என்பது கொள்கைக்கு அது முரண். இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இனித்தான் நான் பாத்திரத்துக்குள்ளே போவேன். எப்படி இந்த நல்ல பாத்திரம் கெட்ட பா அப்படின்னா, இந்த பாத்திரம் அடிப்படை கொள்கைக்கு பிழையே நல்ல இல்லது புறவாதே, எப்படி இவளிடம் நன்மையே இருந்தது என்று சொல்லிவிட்டு தீமையை காட்டலாம்? அப்படின்னால் நன்மைக்குள்ளே தீமை இருந்திருக்க வேண்டுமே, இல்லாததை எப்படி பிறக்கும் என்பது ஒரு கேள்வி. இல்லது புறவாது உள்ளது மறையாது. அப்போது இந்த கைகை பாத்திரத்தில் என்ன பிரச்சனை என்றால், கம்பன் முன்னுக்கு அவளை தங்க பவுனாக காட்டான், சீதைக்கு கூட அவளுக்கு கொடுத்த அடைமொழிகள் எதுவும் கொடுக்கவில்லை. தெய்வக்கற்பினால் என்கிறான். இந்த தங்கச்சி சொல்லிச்சதே, தெய்வக்கற்பினால் தூ மொழி மடமான். அப்போ பின்னுக்கு போய் அவள் கெட்டவனே, இந்த கம்பன் என்னையா முன்னுக்கு ஏதோ எல்லாம் ரொம்ப புளிகினான். இப்போ பார், இந்த பாத்திரம் கெடுகிற கேட்டை, தீயவை ஆவிலும் சிறந்த தீயாள். அப்போது முன்னுக்கு பின் முரணாக வந்துவிட்டால் பாத்திரம் அமைந்து விடலாம். ஒரு பாத்திரத்தை நல்லவளாக காட்டி கெட்டவனாக காட்டுறதில் ஒன்றும் கஷ்டம் இல்லை. இப்போ சினிமாவிலெல்லாம் காட்டுறார்கள். ஆனால் நல்ல பாத்திரமாக காட்டுகிற பொழுது இது கெட்ட பாத்திரமாக மாறும் என்பதற்கான ஏதாவது குறிப்பு அதற்குள்ளே இல்லாவிட்டால் அந்த பாத்திரத்தை படைத்தவன் தோல்வி அடைகிறான். இதை புரிந்து கொள்ள வேண்டும். கையையை கெட்டவளாக ஆக்கினான் அல்லவா, நல்லவளாக அவளை படைக்கிற பொழுது கம்பன் இவள் கெட்டவளுக்கான சில குறியீடுகள் இவளிடம் இருக்கிறது என்று காட்ட வேண்டும். இங்கே தான் பிரச்சனை ஆரம்பமாகிறது. நல்லவளாக படைக்கிற பொழுது கெட்ட குறியீடுகள் காட்டினால் அவள் நல்லவளாக இருக்க மாட்டாள். கெட்டவள் என்ற ஒருத்தியை எப்படி சொல்லுகிறோம்? கெட்ட பண்புள்ளவள், கெட்டவள். இப்போ இவளை தெய்வக்கற்பினால் தூமொழி மடமான் என்றெல்லாம் சொல்லுகிறான் அல்லவா, அப்படி சொல்லுகிற ஒருத்தியிடம் ஒரு கெட்ட குறிப்பை வச்சா அவ்வளவும் போச்சு. அப்போது இதுக்கு என்ன பதில் என்றால், கெட்ட குறிப்பு வைக்கவும் வேணும், அது தெரியவும் படாது. இந்த சினிமா படத்தில் ஒரு இது வந்து வரும் ஆனால் வராது, அதுதான் வர வேணும் ஆனால் வரக்கூடாது. அப்போ நீங்கள் டிவி பார்த்ததால் உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு அது தெரிஞ்சிருக்கு. மிச்ச பேர் படிவா டிவி பார்க்க இல்லைன்ற அர்த்தம்.
இப்போது கம்பன் இந்த கைகேயி பாத்திரத்தை எப்படி படைக்கிறான், அதுதான் இன்றைய தலைப்பு. என்ன தலைப்பு தெரியுமா? யாரும் கொடுக்காத ஒரு தலைப்பை அவளுக்கு கொடுத்தான், சிறந்த தீயால் என்று கொடுத்தான். எங்காவது தீமைக்கு சிறப்பு சொல்லுகிற பண்புண்டா? அவர் மிகத்திரமான கெட்டவர். நான் சும்மா கை இந்த பக்கமாக இருக்கிற காட்டுறேன், உங்களை காட்டுறதா நேக்கப்படாது. பிறகு எனக்கு முடிவுரையில் என்ன மாதிரி விழுமுண்டு தெரியும். வேணும்னா அந்த கையை அப்படி வாசு கொண்டு வச்சுக்கோங்க, அதில் ஒன்றும் தப்பில்லை. இன்றைக்கு பூரா உங்களை பாடாத பாடப்படுத்தினானே, அவனுக்கு கொடுக்குறதா வச்சுக்கொள்ளுவோம். எங்காவது தீமைக்கு சிறப்பு சொல்லுகிற வழக்கம் உண்டா? அவன் சிறந்த கெட்டவன், அவன் சிறந்த பொறாமைக்காரன். இப்படி யாரும் சொல்வார்கள், தீமைக்கு சிறப்பு சொல்லக்கூடாது, சிறப்பு நன்மைக்குத்தான் சொல்வது. மோசமான கெட்டவன் என்று சொல்லணுமே தவிர சிறந்த கெட்டவன் என்று சொல்லுகிற வழக்கம் இல்லை. அது மாதிரி மோசமான பொறாமைக்காரன், மோசமான கொலைக்காரன், சிறந்த கொலைக்காரன் அப்படி சொல்லப்படாது. அது இப்போ பேப்பரில் எல்லாம் எழுதுகிறான், அது வேறு. சிறப்பு உயர்வுக்கு மட்டும்தான் சிறப்பு வரும், தாழ்ந்ததுக்கு சிறப்பு வராது. கம்பனுக்கு இது தெரியாதா? கம்பன் என்ன செய்தான் பாருங்கள், தீயாள் என்ற சொல்லுக்கு முன்னாலே சிறப்பு சேர்க்கிறான், சிறந்த தீயாள். அப்போ கம்பனுக்கு இன்றைய பேப்பர்காரனும் கம்பனும் ஒன்றா வந்துடுவானே, இது கூடவா கம்பனுக்கு தெரியவில்லை, தீமைக்கு சிறப்பு சொல்லக்கூடாது என்று தெரியவில்லை என்றால் அவன் வேண்டுமென்றே சொல்லுகிறான். இவள் தீயாளாகவும் இருக்கப் போகிறாள், சிறந்தவளாகவும் இருக்கப் போகிறாள். ரெண்டும் கலந்த ஒரு பாத்திரமாகத்தான் இந்த பாத்திரத்தை நான் படைக்கப் போகிறேன் என்பதை வாசகர்களுக்கு சுட்ட வேண்டும் என்று நினைத்துத்தான் கம்பன் கையகிக்கு இந்த தொடரை கொடுத்தான், சிறந்த தீயாள். என்ன அர்த்தம்? பாதி சிறந்தவள் பாதி தீயாள். இப்போ நமக்கு என்ன பிரச்சனை? சிறந்தவளாக இருக்கக்கூடிய கைகேயிக்குள்ளே தீமை குறியீடுகள் ஏதாவது கம்பன் வைத்தானா? நாங்கள் எங்கே தொடங்குகிறோம் கைகேயிலே? அயோத்தியா காண்டத்துக்கே வந்து விடுவோம். நான்கு மனைவியர்கள், மூன்று மனைவியர்கள், கோசலை, கைகேயி சுமித்திரை. கைகேயி ரெண்டாவது மனைவி, கம்பன் ராமாயணத்திலே வால்மீகியிலே மூன்றாவது என்று சொல்கிறார்கள். பாலகாண்டத்திலே அவளுக்கு அதிக இடம் இல்லை. அயோத்தியா காண்டத்துக்கு வருகிறோம். ராமனுக்கு முடிசூட்டு விழா நடத்துவதென்று திடீரென தசரதன் முடிவு செய்கிறான். அங்குதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. ஒரு இரவிலே போய் தசரதன் கண்ணாடிக்கு முன்னாலே நின்று தன் தோற்றத்தை பார்க்கிறான். அப்போ அவனுக்கு வயசு 60,000. அப்போ நாங்கள் எல்லாம் பார்க்குறதில் ஒரு பிழையும் இல்லை என்று தெரிகிறது. 60,000 வயது அடைந்த பிறகும் கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று பார்க்கிறானாம். கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று பார்த்தால் காதோரமாக அவன் தலையிலே ஒரு நரைமுடி. இதை பார்த்த உடனே அவனுக்கு ஞானம் வருகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம், பார்த்த உடனே ஞானம் வருகிறது. அது என்ன சொல்லுகிறதாம்? அந்த நரைமுடி காதோரமாக வந்ததற்கு காரணம் சொல்லுகிறான் கம்பன். எப்பவும் முக்கியமான விஷயம் சொல்வதானால் காதோரமாகத்தான் போய் சொல்ல வேண்டும் என்பது மரபல்ல, வழக்கம். தம்பி இங்கே வா, ஒரு முக்கியமான செய்தி என்று சும்மா சத்தத்தையும் குறைச்சி காதோரமாக சொல்லுறது முக்கியமான செய்தியை உணர்த்துவதற்கு ஒரு வழி. நரைமுடி பொதுவாக பெரும்பாலும் எங்கே வருந்தொழுங்க பார்க்கலாம், இந்த கண்ணம் ஓரத்திலே தான் முதல் வரத் தொடங்கும். அது எல்லாருக்கும் அப்படி தான் வரத் தொடங்கும், பிறகு அங்கங்கே படர் இருந்துடும். இந்த கண்ணம் ஓரத்திலே ஏன் நரைமுடி வருகிறது என்றால் காதோரமாக வந்து ஒரு செய்தி சொல்லத் தொடங்குகிறதாம், இனி நீ வாழ்ந்த காலம் முற்று பெற்று விட்டது, இனி ஓய்வதற்கு தயாராகு. இதுதான் காதோரமாக வந்து சொல்லுதான், மன்னனே. முடி வந்து கூப்பிடுதான், மன்னனே, அவனியை மகனுக்கு ஈந்து நீ பன்னரும் தவம்புரி பருவம் ஈதென கண்ண மூலத்தினில் கலர வந்தன மின்னனத்திய கருமை போய் வெளுத்ததோர் மயிர். ஒரு மயிர் வெளுத்தது, இவ்வளவும் தான் ஞானம் வந்துட்டது தசரதனுக்கு. நான் எப்போ சொல்கிறேன் பாருங்க, இறைவன் ஒரு உடம்பை தந்து நம்மை அனுப்புகிறான், உடம்பை தந்து அனுப்புகிறான், இன்பத் துன்பங்களை அனுபவிக்க சொல்லி அனுப்புகிறான். அனுபவித்து ஒரு எல்லையிலே உடம்பு களைத்து போ, மெஷின் தானே உடம்பு, மெஷின் தானே, ஆகவே ஒரு எல்லைக்கு அது வேலை செய்யும். அண்மை காலமாக நான் என் மாணவர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன், முதுமையை எதிர்கொள்வோம் என்று ஒரு கட்டுரை எழுதப் போகிறேன். ஏன் எழுதப் போகிறேன் என்றால் முதுமையில் இன்னென்னதெல்லாம் வரும் என்று எனக்கு இப்போ இப்போ தான் தெரியுது, முந்தி தெரியவே தெரியாது. அது யாராவது சொல்லியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள், என் உடம்பிலே என்னை மீறி ஏற்படுகிற மாற்றங்கள் எனக்கு ஆச்சரியம் தருகிறது. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முதல் இந்த உடம்பு இப்படி செய்யும் என்பது எனக்கு தெரியாது.
அது அது சொல்ல போனால் அது தனியாக சொல்ல வேண்டி வந்துடும். அது பல பிரச்சனைகள். பல பேர் என்ன நினைக்கிறோம், 20 வயசில் இருக்கிற உடம்பு சாகும் வரைக்கும் இருக்கும் என்று கண பேருக்கு எண்ணம். அப்படி இருக்காது. அப்படி நினச்சி கொண்டிருக்கிறவனுக்கு மனதை தயார் பண்ண மாட்டான். எப்போவும் உடம்பு இப்படி தான் இருக்கும்ட்டு நினச்சி நினச்சிருந்துட்டு உடம்பு கைவிட்டோன்னே பைத்தியக்காரனாக போயிடுவான் பாருங்கள். பெரிய கவலைப்படும், எல்லாரிலும் கோபம் வரும். இந்த மகன் சாப்பிடுவான், மகன் சாப்பிட அப்பா பார்த்து இப்படி பார்ப்பான். ஏன் பார்ப்பான் தெரியுமோ, அவன் 5 மீன் பொரியல் தின்னுவான், இவனால் தின்ன முடியும், உண்டு தின்றாலே கேஸ்ட்ரிக் ட்ரபிள். அப்போ என்ன செய்ய வேணும், இந்த வயசு வந்தோடனே இனி இதெல்லாம் குறைத்து கொள்ள வேணும். சும்மா பாலை விட்டு சாப்பிட்டு போயிட வேண்டியதுதான். அதாவது உடம்பு ஏற்க மறுக்கும், உணவை ஏற்க மறுக்கும், ஆசையை ஏற்க மறுக்கும். நான் வெக்கம் இல்லாமல் சொல்கிறேன், மனதில் ஆசை குறையாது, மனதில் ஆசை இருக்கும், ஆனால் உடம்பு ஏற்காது. அதை பற்றி உங்களோட பேச வேணும்ட்டு இருக்கிறேன். நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய ஆசிரியர் இலக்கணவித்தர் நமசிவாய தேசிகரிடம் ஒரு நாள் நான் கேட்டேன். அப்போ எனக்கு 40 வயசு, எனக்கு ஒரு சந்தேகம், இந்த காமம் எப்போ மனதை விட்டு போகும், ஓ அப்போ உனக்கெல்லாம் கூட இருக்காண்டு மாதிரி பார்க்கப்படாது. காமமும் கோபமும் உயிர்க்குணம், சும்மா பொய் பேசி பிரயோசனம் இல்லை. எப்போ நம் மனதை விட்டு இந்த உணர்வு போகும் என்றது அறிய வேணும்ட்டு ஆசை. அப்போ என் வாத்தியாருக்கு 85 வயசு, உங்களை விட 5 வயசு மூத்தவர், உங்கள் வயசையும் சொல்ல வேணுன்ற ஒரு ஆசை. ஏன்னா எல்லோரும் உங்களை ரொம்ப இளமையாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க சார். அப்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா ஒரு நாள் கேட்டேன் வகுப்பில், நான் அவர் மட்டும்தான் உட்காந்துருப்போம், கேட்டேன், ஐயா உங்களுக்கு இப்போ காமம் இருக்குதா இல்லையா, வேறு யாரும்டா காதலை முறுக்கி குட்டி அன்றையோட வகுப்பு முடிச்சிருப்பார்கள். அவர் எனக்கு தெரியும், அவர் எதையும் அறிவுபூர்வமாக தான் இந்த கலிக்கும் பதில் சொல்லுவார். கொஞ்ச நேரம் யோசித்தார், யோசிச்சுட்டு எனக்கு அவர் பதில் சொன்னார், மனதளவில் என்ன உடம்பளவில் காமம் இல்லைன்றார். எனக்கு அப்போ விளங்கே இல்லை, இப்போ தான் விளங்குது. உடம்பளவில் காமம் இல்லைன்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ, மனதளவில் இன்னும் இருக்குதுன்ற அர்த்தம். மனம் காமத்தை தேக்க நிற்கும், உடம்பு விடாது. இதெல்லாம் முதுமைக்கான அடையாளங்கள், இளைஞர்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும். அதுதான் நான் சொல்கிறேன், வாழ்கிற காலத்தில் வாழ்ந்துடு, இல்லாட்டி பின்னுக்கு ரொம்ப கவலைப்படுவேன். அந்த ஜோதனை எடுக்கிறேன், இந்த எக்ஸாம் எடுக்கிறேன், இந்த கார் பண்ணுறேன், இந்த வீடு பண்ணுறேன்ட்டு 40 வயதில் கல்யாணம் கட்டிட்டு 15 வயசில் உன் வாழ்க்கை முடிஞ்சுவோம். கடவுள் தந்த வாழ்க்கை எப்போ தொடங்குதோ அப்போ நீ தொடங்கிடு, தொடங்கிடுனா முறப்படி தொடங்கிறேன்ற அர்த்தம். நீர் ஒரு மாதிரி சந்தோஷப்படுற மாதிரி தெரியுது. அப்போது இது இயற்கை. அப்போ உடம்பு அறிவிக்கும், இனி இன்னாலே முடியாது. அந்த அறிவித்தலுக்கான அடையாளம் தான் நிறை. நாங்கள் என்ன செய்வோம், உடனே அதை அப்படி எடுத்து தனியாக பிரித்து எடுத்துருவோம், இல்லாட்டி நல்ல டை வாங்கி பூசி நாங்கள் அது இல்லாமல் பண்ணிடுவோம். இல்லை, தசரதனுக்கு அந்த நரை கண்ட உடனே ஞானம் வந்தது. அதான் அது, ஏனென்றால் அவனை பற்றி முன்னமே அறிமுகப்படுத்துகிற பொழுது கம்பன் என்ன சொன்னான் தெரியுமா, தோய்ந்தே கடந்தான் திரிவின் தொடர் போக பவ்வம். அந்த பாட்டில் கம்ப தசரதனை சொல்ல ஆய்ந்தே கடந்தான் அதெல்லாம் சொல்லிவிட்டு தோய்ந்தே கடந்தான். அவன் என்ன செய்தான், அனுபவிக்கிற பொழுது எல்லா பொருளையும் தோய்ந்து அனுபவித்தான். அது ரொம்ப முக்கியம். எது ஒன்றை பூரணமாக முடிக்கிறோமோ அதிலிருந்து விடுபடுவோம். எது ஒன்றை பூரணமாக முடிக்கிறோமோ அதிலிருந்து, இப்போ உங்களுக்கு ஒரு வேலை இருக்குன்னு வைங்க, வீட்டில் பாத்திரம் கழுவ வேண்டி இருக்குது, கஷ்டத்தை பார்க்காமல் இருந்து எல்லா பாத்திரமும் விளக்கி துடைச்சி வச்சுட்டு படுத்தீர்களானால் ராவைக்கு வேலை இல்லை. இல்லாட்டி விடிய காத்தால் அலம்பினோடனே பழையபடி பாத்திரம் கழுவுற வேலை வந்துவிடும். இது இயற்கை அல்லவா? எதையும் ஒன்றை அனுபவிக்கிற பொழுது முற்றாக அனுபவித்து விட்டோமானால் அதற்கு பிறகு அதில் ஆசை வராது. அதை தசரதன் சொல்லுகிறான், மந்திரி அடுத்த மந்திரி சபை கூட்டுகிற பொழுது சொல்லுவான், நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் ஒன்றையும் முழுசாக அனுபவிக்கிறதில்லை. காலமாக எழும்புகிற பொழுது குளிக்கிறத பற்றி நினைச்சுக்கொண்டு எழும்புவோம், குளிக்கிற பொழுது சாப்பிட்றதை நினைச்சுக்கொண்டு குளிப்போம், சாப்பிட்ற பொழுது ஆஃபீஸுக்கு போகிறத நினைச்சுக்கொண்டு சாப்பிடுவோம், ஆஃபீஸில் போய் இருந்து கொண்டு ஆஃபீஸ் வேலை பார்க்க மாட்டோம், வீட்டுக்கு எப்போ போகலாம்னு நினச்சி கொண்டு இருப்போம். எந்த ஒன்றையும் ஒன்று செய்கிற பொழுது இன்னொன்றிலே மனம் செலுத்துகிற காரணத்தினாலே ஒன்றிலும் நமக்கு பூரணம் இல்லை, ஒன்றிலும் நமக்கு பூரணம் இல்லை. ஏதாவது ஒன்றை அனுபவித்தால் அதை முற்ற அனுபவித்து முடித்துவிடுவேன், முற்ற அனுபவித்து முடித்துவிடன் விட்டு விடுவான், அதிலிருந்து விடுபட்டு விடுவான். இப்போ தசரதன் என்ன செய்கிறான், நான் பின்னுக்கு மந்திரி சொல்லுகிறான், அமைச்சர்களை கூட்டி இந்த நரை மூடி கண்டோன்னே தசரதன் என்ன நினைத்தான் தெரியுமா, போதும், இனி கடவுள் போதும் என்று காட்டிவிட்டார். கடவுள் அறிவிப்பார், இந்த உடம்பு தந்து அனுபவின்றும் சொல்லுவார், பிறகு இனி போதும், மெல்ல மெல்ல ஓய தொடங்கு, உடம்பு உன்னை விட்டு போக போகுது என்று அறிவிப்பார்.
உடம்பு போக போதுன்னு அறிவிச்சா நாங்கள் அதை மறைக்க முற்படுறது. பல்ல ஆடும், பல்ல ஆடினா என்ன அர்த்தம், இனி புழுக்கொடிகள் தின்னா ஆசைப்படாதேன்ற அர்த்தம், முறுக்கு கடிக்க ஆசைப்படாதுன்ற அர்த்தம். நாங்கள் என்ன செய்யணுமோ அதெல்லாம் பிடுங்கி புது பல்லு கட்டி டாக்டர் பாரதிட்ட போய் நல்ல இந்த பல்லு புழுக்கொடிகள் கடிக்கலாமோன்ட்டு கேட்பான் சில பேர், அதை கடிக்க வேணும். அப்போ உனக்கு என்ன, கடவுள் தந்த அறிவித்தல் கடிதம் உனக்கு கிடைக்கவில்லை, அவ்வளோந்தான். தொப்புண்டு விழுகிற பொழுது அழுது கொண்டு விழப்போகிறாய், கண் கொஞ்சம் கொஞ்சமாக மங்க தொடங்கும். என்ன அர்த்தம், இனி எல்லாம் அவன் என்ன காஞ்சிபுரமோ எடுத்துருக்கிறான், இவள் எட்டு கல் தோடவும் மூண்டு கல் தோடவும்ன்ட்டு பார்த்து இது எந்த கடை இது இதெல்லாம் உனக்கு வேண்டாம், இனி போதும் எல்லாம் பார்த்துட்டே போதும் போதும் என்று கண் சொல்லுகிறது. காது கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்ட் குறையும், இனி அதிகம் கேட்க வெளிக்கிடாதே, தன் விஷயத்தையும் கேட்டு ஒட்டும் கேட்குறான் இவன் என்ன பேசுகிறான் என்று, இதெல்லாம் போதும் குறைச்சுவிடு, இது காது சொல்லுகிறது. அப்போது இறைவன் ஒவ்வொரு புலனாக அறிவிப்பான், இனி அது மங்க தொடங்குகிறது, நீ ரெடியாக அதுக்கு ரெடியாக அதை தெரிஞ்சு கொள்ள வேணும், தெரிஞ்சு மனதை உடனடியாக அதுக்கு தயார் பண்ணாதவனுக்கு மரணம் கவலையோடு தான் முடியும். மரணத்தை எப்படி நீக்குவது என்று பாரதியை போய் கேட்டவனே பாரதி சொன்னான், அச்சத்தை வேட்கை தானே அழித்து விட்டால் அப்போது சாவும் அங்கே அழிந்து போகும் என்றான். ஆசையை குறை, பயத்தை விடு, மரணம் போச்சு. இது சொன்னவன ஒருத்தனிடம் போய் கேட்டான், அப்போ வேற என்னென்ன செய்ய வேணும்னு கேட்டான். இது நம்ம குணம், இன்னதை செய்யண்டா செய்ய அதை செய்ய மாட்டான், அடுத்தது என்ன செய்ய வேணும்னு கேட்பான். யாரோ கேட்டிருப்பான் பொழுது மிச்சம் என்ன வேறு என்ன செய்ய வேணும்னு, பாரதி சொன்னான்டே சொன்னதை போய் செய்யடா முதல், அச்சத்தை வேட்கை தானே அழித்து விட்டால் அப்போது சாவும் அங்கே அழிந்து போகும் என்று சொன்ன பாரதி அடுத்ததுக்கு எதுக போகிறான் பாருங்க, மிச்சத்தை பின் சொல்வேன், முதல் இதை முடிச்சுட்டு வாடா, தந்த கணக்கு என்ன செய்தி சரி பண்ணல, அடுத்த அடுத்த கணக்கு என்னன்னு கேட்குறான். இதை முடிச்சுட்டு வாண்டோடனே அந்த கணக்கு சொன்னது போல இவன் நாங்கள் என்ன செய்வோம், இறைவன் தருகிற அறிவித்தல்களை மறைத்து திருப்திப்படுவோம். எனக்கு முழங்காலில் வலி, இப்போ கொஞ்சம் காலமாக நான் டாக்டர்கிட்ட போனேன், இந்த எல்லோரும் ஒரு ஊசி போட்டால் இந்த முழங்கால் வலி குறையும் என்று சொல்கிறார்களே எனக்கு போட்டு விடுங்களேன்னு கேட்டேன். அவர் சொன்னார் ரெண்டு வருஷம் நடக்கலாம், பிறகு மூன்றாம் வருஷம் இப்போ நடக்கிறதில் மோசமாக நடக்க வேண்டியிருக்கும் என்றார். ஏன் என்று கேட்டேன், அந்த ஊசி உங்களுக்கு வலியை மாற்றாது, வலி இருக்கிறதை தெரியாமல் பண்ணும் என்றார். அப்போ என்ன நடக்கும், வலி இருக்கிறது தெரிஞ்சால் நான் கொஞ்சம் கொஞ்சம் நொண்டி நொண்டி நடந்தாவது இந்த முழங்கால கொஞ்ச நாளைக்கு பாதுகாப்பேன், வலி இருக்கிறது தெரியாட்டி இன்னும் வேகமாக நடந்து இன்னும் தேயப்போகுது, நான் ஊசி வேணாம்ட்டு வந்துட்டேன். இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா, இறைவனுடைய அறிவித்தல்கள் தெரிந்தால் அதற்கேற்ப மனதை உடனே பக்குவப்படுத்தணும். சரி இனி கண் பார்வையை கொஞ்சம் குறை வாசிப்பு போதும், என்ன வாசி கிழிச்சே தின்று இன்னத்தை கிழிச்சே, இது விளங்க வேணும், கொஞ்சம் கொஞ்சமாக விளங்க வேணும், விளங்கினா அதிலிருந்து மெல்ல 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 விலகலாம். அப்போது இப்படி ஒவ்வொரு அறிவித்தலும் வந்தோடனே அதை புரிந்து கொள்ள வேணும். தோய்ந்தே கடந்தவன் என்றபடியால் தசரதன் ஒவ்வொரு அனுபவம் பெறுகிற போலும் அதில் நிறைந்தான், மனதாலே நிறைந்தான். நான் சொல்ல பாருங்க, ஒரு சாப்பாடு சாப்பிட்டு நல்ல நிறைவாக சாப்பிட்டா அதுக்கு பிறகு அந்த சாப்பாடு தேவைப்படப்படாது, தேவைப்பட்டால் நிறைய இல்லைன்ற அர்த்தம். நாங்கள் இவ்வளோ காலமாக அதே சாப்பாடை தின்னு தின்றோம், சாப்பிட்டு முடியக்க போதும் போல கிடக்கு, அடுத்த ஒரு மணித்தியாலத்தில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் தின்னலாம் போல கிடக்குது. நமக்கு மனம் என்றால் ஆத்மா அடங்குதில்லை, அதுக்கு அனுபவம் போதாது. அனுபவப்பட்ட தசரதனுக்கு இந்த நரைமுடியை கண்டவுடனே மன்னனே அவனியை மகனுக்கு இந்து நீ பன்னரும் தவம்புரி பருவம் ஈதன கண்ண மூலத்தினில் கலர வந்தன மின்னன கருமை போய் வெளுத்தது ஓர்மயிர் என்று தெரிந்தவுடனே உடனே செய்தான், இன்றையோடு இந்த அரச பாரத்தை துறப்பேன், இன்றையோடு இந்த அரச பாரத்தை துறப்பேன் என்று உடனே முடிவு செய்கிறான். உடனடியாக சபை கூட்டினான், கற்றோர் சபை ரெண்டு சபை கூட்டுறான், ஒன்று அந்த காலத்திலேயே ரெண்டு சபை இருந்திருக்கிறது, இப்போ இந்த மேலவை கீழவை என்றெல்லாம் சொல்கிறார்களே அந்த மாதிரி அப்பவும் இருந்திருக்கிறது. முதல் அவையிலே கற்றவர்கள் பெரியவர்கள் முனிவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டான், கூப்பிட்டு ஆலோசனை நடத்துகிறான், விவரத்தை சொன்னான், நான் இன்றையோட என்னுடைய ஆட்சி எனக்கு போதும், ராமனுக்கு நாளைக்கு நான் முடிசூட்டலாம் என்று விரும்புகிறேன், உங்கள் அபிப்பிராயத்தை மறைவின்றி சொல்ல வேண்டும் என்றான். இப்போ ஒரு கேள்வி வரும், சரியப்பா ராத்திரி தானே தலைமுடியை கண்டே, அடுத்த நாள் காலம் எழும்பி குளிச்சு கிழிச்சு ஆறுதலாக அடுத்த நாள் இந்த கூட்டத்தை கூட்டப்படாதா, ராத்திரியிலேயே கூட்ட வேணுமா? அதுக்கு இப்போ சில பட்டிமன்றக்காரன் என்னென்னமோ அர்த்தம் கற்பிக்கிறான், பரதன் வர்றதுக்கு முதல் கொடுக்க வேணும்னு நினச்சிட்டான் தசரதன், பரதனை இங்கே வர்றதுக்கு முதல் கொடுக்க பண்ண வேணும்னு நினச்சிட்டு அதனால் ராத்திரியோடு ராத்திரியாக கூட்டம் போட்டு அடுத்த நாளே முடிச்சுட்டு விழா பரதன் வந்துடப்படான்னு தடுக்கிறது தான் பண்ணினானான். இவன் கள்ளத்தை அவனில் ஏற்றுறான், இந்த படித்தவன் இவன் அப்படி தான் பண்ணுவான் போல இருக்குது, இவன் அவன் கள்ளத்தை அவன் பொய்யுரை கேளாவேந்தன் என்று தசரதனுக்கு பெயர், அவன் பொய் பேசினவன் மட்டும் இல்லை பொய்யை கேட்டவனும் இல்லைன்னுட்டான் கம்பன்.
பொய்யை கேட்டவனும் இல்லை. அவன் போய் இப்படி பண்ணுவானா, இந்த வஞ்சகம் பண்ணுவானா? இப்போ எல்லாம் என்ன ஆகுதுன்றால், நாம் ரொம்ப கெட்டு போய் இலக்கிய பாத்திரங்களில் அந்த கெட்டதெல்லாம் ஏற்றி அதை கொச்சப்படுத்துகிறோம். புலவன் ஒரு பாத்திரத்தை பற்றி நல்ல அபிப்பிராயம் சொன்னால் நீ மூச்சு பேசப்படாது, அதுதான் அபிப்பிராயம் அந்த பாத்திரம் பற்றி. தசரதன் ஏன் செய்கிறான் தெரியுமா? மனித மனம் இருக்கிறதே வினாடிக்கு வினாடி மாறிக்கொண்டிருக்கிறது, குணங்களாலே வினாடிக்கு வினாடி மாறுகிறது. ராஜசம் தாமசம் சாத்வீகம் மாறி மாறி ஓடுகிறது. சாத்வீகம் உச்சமாக வேலை செய்கிற பொழுது வருகிற நல்ல குணம் தாமசம் வேலை செய்கிறது போய்விடும். இப்போ ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன் பாருங்க, ஜெயராஜ் இதெல்லாம் சொல்கிறார் உண்மைதான், நான் நாளையிலேருந்து நானும் தசரதன் மாதிரி தான் இருக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் பேர் இதுக்குள்ளே யோசிப்பினேன், கொஞ்சம் பேர் இல்லாட்டி ஒன்று ரெண்டு பேராது யோசிப்பினேன், நாளையிலேருந்து நாங்களும் இதெல்லாம் குறைச்சி கொள்ள வேணும் என்று. காலமே எழும்பி விடிய காத்தால வீட்டுக்காரம்மா இட்டலியும் சாம்பாரும் வச்சா ஒரு 20 இட்டலி கொண்டானுவான். ஏன் தெரியுமோ, ராத்திரி கொண்ட கொள்கை காலமாக முடிஞ்சோன்னு போயிடுது. ஏன், மனதிலே ஒரு கருத்து நிற்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலே நல்லது வர்ற பொழுது உடனே செய்திட வேணும், கெட்டது வர்ற பொழுது தாமதிச்சு செய்ய வேணும். இது நமக்கு பெரியவர்கள் சொன்னது சார். அதான் அவ்வையார் என்ன சொன்னார், 60 சினம் கோபம் வருதா உடனே முடிவெடுக்காதே. ஏனென்றால் இப்போ வர்ற கோபம் உனக்கு எப்பவும் இருக்கும்ன்ற இல்லை, அது கொஞ்சம் நாளில் மாறிடும், கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். நாளைக்கு முடிவு பண்ணி கோபம் வந்தால் சரி அவனுக்கு அடிக்க வேணும் நினைக்கிறியா, நாளைக்கு அடிப்பவன்ட்டு முடிவு செய்துட்டு படு, அதுக்குள்ள மனம் செழிச்சிடும். அதே போலத்தான் நல்லது நினைக்கிறாயா, ஜெயராஜ் எவ்வளோ நல்ல விஷயமெல்லாம் பேசுகிறாரே, அவருக்கு ஒரு ஏதாவது ஒரு பரிசு கொடுப்போம். இந்த பரிசு கொண்டு ஏதோ வைக்கிறார்கள், அதனால் சொன்னேன். ஜெயராஜுக்கு ஒரு பரிசு கொடுத்தா என்னென்று மனம் நினைக்கிறது, உடனே கொடுத்துட வேணும், நாளைக்கு கொடுப்போம்டா மனம் மாறிடும். ஏன், அவர் சும்மாவே வந்தவர் பொதுவாக அது இயல்பு தானே. பாருங்கள், பிச்சைக்காரன் வந்து ஐயா பசிக்குதுன்றான், அடி பொக்கெட்டுக்குள்ள கையை விட்டு ஒரு 10 காசு போடுவோம் எடுத்து அரை பொக்கெட்டு டக்குன்னு போட்டுட்டா போட்டுருவோம். அரை பொக்கெட்டுக்கு அந்த காசு வந்துட்டு வைங்க, கொஞ்சம் யோசிச்சு மெல்ல எடுத்தவன்ட்ட அவனை பார்த்த கைகாலோடு தானே இருக்கிறார், இவருக்கு என்ன காசு போடணும் என்றவன் 5 விட்டுருவான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் விடுப்பான், வாசலுக்கு வந்தவொடனே நினைப்பான், இவன் பார்த்தா குடிக்கிறவன் மாதிரி இருக்குது, குடிக்கிறவனுக்கு நான் என் காசு போடணும், இப்படி ஏதாவது காரணம் சொல்லி காசு போட்டுட்டு உனக்கு வேலை தந்தா வீட்டில் வந்து வேலை செய்வியோ. இவர் சும்மா, இவர் எல்லாருக்கும் வேலை கொடுக்குறவரா, கொடுக்க காசு தரமாட்டேன்றதுக்கு ஒரு ஷாட்டு, அவன் வரமாட்டான்னு தெரியும், அவர் சும்மா சொல்கிறது. அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், அன்றறிவாம் என்னாது அறம் செய்க, நாளைக்கு செய்வோம்ட்டு நினைக்காதடா, நினைப்பு வந்தோன்னு செய்திரு. அன்றறிவாம் என்னாது அறம் செய்க, அவதொருவன் பொன்றுங்கால் பொன்றா துணை திருவள்ளுவர். அப்ப என்ன செய்ய வேணும், நல்ல எண்ணம் வந்த உடனே அதை செயல்படுத்த வேணும். தசரதனும் அப்படித்தான் நினைச்சான், இப்ப மனம் துறவு கொள்ளுது, உடனே அதை சாத்தியப்படுத்தணும். உடனே கூட்டத்துக்கு கூட்டினான், எல்லாரையும் கூப்பிட்டுட்டு, இந்தா நான் நாளைக்கே ராமனுக்கு ஆட்சி கொடுக்க போறேன், உங்க அபிப்பிராயம் என்ன? எல்லாரும் ஆலையால் பார்க்கறான். என்றா தசரதன் இல்லை, எல்லாருக்கும் விருப்பம், அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி, தாயுக்கும் அன்பில் என்று சொன்னார்களே, அப்படி இவன் போக போறானா, இந்த சீட்டிலிருந்து போக போறானா என்றவுடனே அந்த மந்திரி பிரதானிகள் அமைச்சர்கள் எல்லாரும் ரொம்ப கவலைப்படுகிறார்கள். இவன் போற என்ன பதில் சொல்றேன்னு ஆலையால் பார்க்கிறார்கள். அதே நேரத்தில் கொடுக்க போவது ராமனுக்கு என்று சொன்னவுடனே அதில் ஒரு மகிழ்ச்சியும் வருகிறது. கம்பன் சொன்னான், 2 கன்றுக்கு இறங்கும் பசு போல் அவர்கள் ஆயினார்கள் என்றான். 2 கன்றுக்கு இறங்கும்டா, ஒரே நேரத்தில் ஒரு மாடு 2 கன்று போடுறதுன்ற அர்த்தம் இல்லை, அப்படின்னு சில இடங்களில் அபூர்வமாக போடும். அதாவது மாடு முதல் கன்று போட்டுடும், அது பால்குடி மறக்காமல் இருக்கிற பொழுதே 2 கன்று தாச்சி ஆகி 2 கன்று போட்டுரும். இப்போ இந்த முதல் கண்டு பாலுக்கு நாக்க நட்டும், இந்த புதுசாக பிறந்த கண்டு நாக்க நட்டும், இந்த அம்மா பசு இருக்குதே சங்கடப்படும் பாருங்கள், அந்த சங்கடப்பட்டார்களாம் அமைச்சரவையில் இருந்தவர்கள். தசரதனுக்கு முடி இறங்குறது என்று கவலை, இவனுக்கு முடி போ ராமனுக்கு முடி வந்துடா நல்லதுதானேன்னு சந்தோஷம். எல்லாரும் ஆளையாளே பார்த்தார்கள், ஒன்றும் பேச்சு இல்லை. இப்போ நாம் கேட்டால் ஆளுக்கால் அபிப்பிராயம் சொல்லணும், இந்த பொது எல்லாருமா இருக்கிற சபையில் அபிப்பிராயம் கேட்கப்படாதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். சொல்ல வேணுன்றதுக்காண்டி ஏதாவது ஒருத்தனை எழும்பி சொல்லுவான், சொல்ல வேணுன்றதுக்காண்டி. யாழ்ப்பாணத்தில் சண்டை முடிஞ்ச கையோடு இந்த மகிந்தவனுடைய தம்பி யாரு பசில் ஒரு கூட்டம் கூட்டினார். கொழும்பில் இருந்த தமிழ் பெரிய ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டார், என்னையும் தெரியாமல் கூப்பிட்டான். எனக்கு இங்கிலீஷ் பேச வராது, நானும் போய் உட்கார்ந்துருந்தேன், ஆனால் அவர்கள் பேசினது கொஞ்சம் விளங்கிச்சு. அவன் ரொம்ப ஆர்வமாக பேசுகிறான், நான் நம்ம நிலைமை சொல்கிறேன், ஆர்வமாக பேசி என்னென்னமோ திட்டம் எல்லாம் சொல்லி. அப்போ அகதிகள் 300,000 பேரும் அங்கே இருக்கிறார்கள், என்ன செய்ய வேணும், உங்கள் அபிப்பிராயம் என்ன, தமிழர்கள் உங்கள்கிட்ட கேட்டு செய்ய விரும்புகிறேன்னு செய்ய அபிப்பிராயம் சொல்லிட்டோனே ஒருத்தனும் துணிஞ்சு பதில் சொல்கிறான் இல்லை. நான் பார்த்தேன், ஒருத்தர் தனக்கு இங்கிலீஷ் கதைக்கு தெரியும்ட்டு காட்ட விரும்பினார். அதுக்குள்ளே அவர் எழும்பி சொன்னார், நாங்கள் உடனே இந்த சிமெண்ட் தொழிற்சாலையை தொடக்கிறத பற்றி யோசிக்க வேணும்ன்றார். அகதி அங்கே கிடந்து சாகுது,
அதுக்கு ஒரு அபிப்பிராயம் சொல்ல இல்லை. இவருக்கு இந்த தானும் ஒரு அபிப்பிராயம் சொல்கிறாராம். இந்த பொதுவுள்ள அபிப்பிராயம் கேட்குறதுல எனக்கு உடன்பாடே இல்லை. கற்றவர்களிடம் மட்டும்தான் அப்படி கேட்கலாம். தசரதன் அப்படி கேட்டான். கேட்ட உடனே எல்லாரும் ஆலையால் பார்த்தார்கள். கண்ணாலேயே பரிமாறிக்கொண்டார்கள். கடைசியிலே வசிட்டர் பெரியவர் இருந்தார். அவரை பார்த்த உடனே வசிட்டர் எழும்பினார். எழும்பி அந்தாள்கிட்ட குசும்பு பாருங்கள், அந்தாள் என்ன சொல்லிச்சு, ராமனுக்கு முடிசூட்டலாம், ராமனுக்கு முடிசூட்டலாம், நீ நினைச்சபடி சூட்டலாம். அதுக்கு ஒரு காரணம் சொல்ல வேண்டுமே. அவன் நல்லவன், ஆற்றலான வீரன், ஒன்றும் இல்லை. அவன் என்ன தெரியுமோ சொன்னான், சீதை நல்லவளாக இருக்கிறாள், ஆகவே ராமனுக்கு முடிசூட்டலாம் என்றான். கம்பன் எங்கே பிடிச்சிருக்கான்னு தெரியுமா பாருங்க. அதாவது ஒரு ஆம்பளைட்ட நல்ல பொறுப்பை கொடுக்குறண்டா, அவன் பொம்பளை நல்லவளாக இருந்தால் கூடு, இல்லாட்டி அவன் எப்படியும் விழுந்துருவான். ராமனுக்கு முடிசூட்டலாம் என்ற அபிப்பிராயத்துக்கு என்ன சான்று சொல்ல வேண்டும்? அவன் படித்தவன், அவன் வீரன், அப்படியெல்லாம் சொல்லியிருக்க வேண்டும். சீதை நல்லல், ஆகவே ராமனுக்கு முடிசூட்டுறான்ட்டான். எவ்வளவு அவன், நீங்கள் இந்த துறவிக்கு ஒன்றும் தெரியாது தெரியாதுன்றீங்களே, இந்த துறவியை பார்த்தீங்களா எப்படி பேசுகிறான்ட்டு. அதனால தான் நான் சொல்கிறேன், அவன் என்ன சொன்னான், சீதை நல்லவளாக இருக்கா கூட, ஏனென்றால் ஒரு பெண் நல்லவளாக இல்லாத பட்சத்தில் ஆனாலே நல்லவளாக இருக்க முடியாது. மங்கையராய் வந்து புறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. அவர் பங்கைய கைநலம் பார்த்தல்லவோ இந்த பாறையில் அறங்கள் வளருதம்மா. பொம்பளை பொம்பளை தர்மம் வளர வேணும்ன்ட்டு நினைக்காட்டி எந்த ஆம்பளையாலும் தர்மம் பண்ண முடியாது. ரெண்டு நாளைக்கு சண்டை பிடிக்கலாம். என்ன ஆம்பளை என்ன என்ன பண்ணுவேன் நீ? ஆம்பளையால் என்ன செய்ய முடியும்? நீ சொன்னது அவள் மறுத்தாண்டா, ஒரு நாளைக்கு நான் அடிப்பேன், ரெண்டு நாளைக்கு கண்ணத்தில் அடிப்பேன். பொம்பளைகள் இருக்கிறதுலே திருப்பி அடிக்காதுகள். இப்போ இப்போ அடிக்குதுகள், அது வேற. அப்போ அடிக்காதல், அடிக்காமல் என்ன பண்ணுங்கள் என்றால் தங்களுடைய எதிர்ப்பை மௌனத்தாலே காட்டுங்கள். ஆம்பளையால் சகிக்க முடியாது, ரெண்டு நாளைக்கு கதைக்க மாட்டாள் அப்படின்வாள். தேத்தனியை கொண்டாண்டோன்னே கொண்டு இப்படி வைப்பாள். எத்தனை நாளைக்கு சகிக்க முடியும்? ஒரு நாளைக்கு வேண்டாம் தேத்தனியால் எத்தனை நாள், ரெண்டு நேரம் பிள்ளை குட்டி என்ன செய்கிறது? கடைசியாக சரண்டர் தான் ஒரே வழி. ஆகவே தர்மங்களை சொன்னால் பெண்களுக்கு சொல்ல வேணும் என்று நினைக்கிறான் கம்பன். அதனாலே சொன்னான், சீதை நல்லவள் ராமனுக்கு முடிசூட்டுறான்ட்டான். அன்றிரவே முடிசூட்டு விழா தீர்மானமாகிறது. முடிசூட்ட நிச்சயமாகிவிட்டது. இங்கே தான் கைகையை பாத்திரம் அறிமுகமாகிறது. இதுதான் பாருங்கள் ஒரு கஷ்டம். ராமாயணத்துக்குள்ளே உள்ளே போனால் வெளியில் வர்றது கஷ்டமாக இருக்குது. முடிசூட்டு விழா, பெரிய அலங்காரங்கள் பண்ணினார்கள். ஊர் மக்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள். இதில் பாருங்கள், ஊர் மக்களுக்கு செய்தி தெரிந்து எல்லாம் அலங்காரம் பண்ணி கொண்டாடுறான். கோசலைக்கும் தெரியாது, கைகைக்கும் தெரியாது. எவ்வளவு தூரம் அரசியல் தனி வாழ்விலே இருந்து பிரிந்திருக்கிறது. இப்போ என்றால் பெஞ்சாதியை கேட்டு தான் முடிசூட்டு விழாவே வைப்பான். எல்லா நாட்டிலையும் அதுதான் ஏன் நடக்குது. இப்போ முடிசூட்டு விழா என்கிற செய்தி, ராமனுக்கு முடிசூட்டா விழா என்ற செய்தி தசரதன் முடிவு செய்த உடனே என்ன பண்ணியிருக்க வேண்டும்? நேராக கோசலைக்கு சொல்லி அனுப்பியிருக்க வேண்டும், கையைக்கு சொல்லி அனுப்பியிருக்க வேண்டும். அவளுக்கெல்லாம் அவன் சொல்லி அனுப்பவில்லை. அதுக்குள்ளே ஊருக்கு தெரிய வந்து ஊரெல்லாம் கொண்டாடி மகிழ்கிறார்கள். கோசலைக்கு தெரிகிறது, அது பெரிய விஷயம், அந்த இடத்துக்குள்ளே நான் போகவில்லை. இப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு தசரதன் கைகைக்கு அந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று புறப்பட்டு வருகிறான். இதுதான் கைகையை வரப்போகிற சூழ்நிலை. கையை அங்கே படுத்திருக்கிறாள். நல்லா நிம்மதியாக நித்திரை கொள்கிறாள். யாருக்காவது நிம்மதியாக நித்திரை வருதுண்டா, அவர்கள் நல்லவர்கள் என்று அர்த்தம். குரட்டை விட்டால் ரொம்ப நல்லவர்கள் என்று அர்த்தம். வந்து படுத்திருக்கிறாள். இப்போ இந்த எல்லாரும் ஊர் மக்கள் கொண்டாடுகிறதை ஒருத்தி பார்த்தாள். கம்பன் அதை பதிவு செய்கிறான். ஒருத்தி பார்க்கிறாள், அவளுக்கு மாடத்தில் நிற்கிறாள். மாடத்தில் நின்று அவளால் எட்டி பார்க்கவும் முடியவில்லை. என்றால் அவளுக்கு உடம்பு கூணல். இது ஒரு பாத்திரம் ராமாயணத்தில் அப்போ வந்து அறிமுகமாக. ஒரு சின்ன பாத்திரத்துக்கு கூட கம்பன் எவ்வளவு வலிவு செய்கிறான். அப்படி அந்த பாத்திரம் இப்படி வளைஞ்சு நிற்குது. என்ன அர்த்தம்? உடம்பு வளைஞ்சிருக்குதுன்றா உள்ளமும் வளைஞ்சிருக்கிறதுன்ற அர்த்தம். அதை கம்பன் பாட்டிலேயே சொல்கிறான், உள்ளமும் கோடிய கொடியாள் தொண்டைவாய் கேகையன் தோகை மேல் மண்டினால் வெகுளியின் மடித்த வாயினாள். அப்படி வாய் கோபத்திலே ராமனுக்கு முடிசூட்டு விழாண்டோன்னே இவளுக்கு கோபம் உச்சத்துக்கு போகிறது. வாய் மடித்து கடித்து கொண்டு நேராக கைகையிடம் வருகிறாள். என்ன கோபம்? வேறொன்றும் இல்லை. பண்டை நாள் ராகவன் பாணி வில் உமிழ் உண்டை உண்டதனை தன் உளத்துள் எண்ணுவாள். இவ்வளோதான் விஷயம். ஒரு பாட்டில் சொல்லி முடிக்கிறான். இவளுக்கு என்ன கோபம் என்றால், ராமன் வளர்ந்தது கைகையினுடைய அரண்மனையில் தான், பிறந்தது கோசலைக்கு, கைகை அரண்மனை தான் வளர்ந்தான். அதை பற்றி பின்னுக்கு சொல்லுகிறேன், ஏனன் வளர்ந்தான்றதுக்கு சொல்லுகிறேன். அப்போது இவள் கூனி கைகையினுடைய சேவகி. ஒரு நாள் இந்த சின்ன பிள்ளைகள் இந்த ரப்பர் பேண்ட் வச்சு அடிக்கிற விளையாட்டு தெரியும் தானே பாருங்கள். அதில் விளையாடுங்கள், அதுகளுக்கு அந்த விளையாட்டினுடைய வேதனை தெரியாது. எங்கள் பாட்டி பாட்டிக்கு தான் அடிப்பான், என்னை பாட்டி தான் திருப்பி அடிக்காதுன்னு தெரியும் அவனுக்கு.
அப்போ ரப வேண்டாம் வச்சு இப்படி அடிக்கிறது தடியில் அந்த மாதிரி இவனுக்கு அப்போ விளையாட்டு இந்த மண்ணுண்டை மண்ணை உருட்டையாக்கி இந்த அம்பு நுனியில் அப்படி வச்சு மண்ணை ஆக்கிட்டு அதை எடுத்து அடிக்கிறது சின்ன பிள்ளை விளையாட்டு. கூணி அந்த பக்கமாக போயிருக்கிறாள், அவளுக்கு முதுகு கூணல் அந்த பக்கமாக போயிருக்கிறாள். போன உடனே ராமன் அந்த நேரம் பார்த்து விளையாடி கொண்டிருந்தவன் ஒரு மண்ணுண்டையை போட்டான் கூணியினுடைய முதுகில், அது போய் டக்குன்னு முதுகில் அடித்தது. முதுகில் அடித்த உடனே அது பெரிய வேதனை பாருங்கள், அது நாம் ஒன்று ஒத்துக்கொள்ளணும், ஊனம் உள்ளவர்களினுடைய ஊனத்தை தாக்கினால் எவனுக்கும் கோபம் வரும். நீங்கள் நான் சும்மா சொல்கிறேன் பாருங்கள், காது கேட்காதவன்கிட்ட போயிருந்து கொஞ்சம் சத்தமாக கதைச்சு பாருங்கள், ஐயா நான் சொல்கிறேன் உங்களுக்கு விட ஏன் இப்போ கத்துற எனக்கு என்ன செவிடேன்னு கேட்பான். என்றால் இவன் கத்தி தன் செவிட்டை சொல்லிப்படுவானோன்னு ஒரு பயம். ஊனம் உள்ளவர்களுக்கு ஊனத்தை சொன்னாலே மன அது இயல்பு, மனித இயல்பு, அதில் ஒன்றும் தப்பில்லை, கூணியில் தப்பில்லை. இப்போ அந்த முது ஊனி இருக்கிறத பற்றி கவலைப்பட்டவள், அது பெண்களுக்கு உடம்பில் ரொம்ப அக்கறை உள்ளவர்கள். அப்போ முது ஊனி இருக்க கவலையோடு இருந்தவளுடைய முதுகிலே ராமன் மண்ணுண்டையை போட்டு அடித்தான். அடித்த உடனே அந்த நோ இருந்தது, அந்த நொந்தோடனே அது நோ மட்டும் இல்லை பாருங்கள், வலி அடித்தன்ற வலி. அவளால் இப்போ முதுகில் அடிபட்டுருந்தால் நாங்கள் உடனே என்ன செய்வோம் நீங்கள் நினச்சி பாருங்கள், முதுகில் யாராவது அடிச்சிட்டா சின்ன அடி வாங்கினே எல்லாருக்கும் தெரியும் பாத்தி மாறி, உடனே முதுகை இப்படி மற்ற பக்கமாக திருப்பினா அடி கொஞ்சம் குறையும். நான் சொல்கிறது விளங்க இல்லை, இப்படி இருக்கிறவனுக்கு அடித்தா உடனே முதுகை இப்படி நிமித்தி பிடிச்சமெண்டா இந்த சதை இறுகி முது நோ கொஞ்சம் குறையும். அதுதானே பொதுவான இது, நான் நல்லா வாங்கினபடியாக சொல்கிறேன். முதுகை அடித்தோடனே இப்படி முதுகை நிமித்துவோம், கூணிக்கு அந்த சான்ஸும் இல்லை. முதுகில் அடி விழுந்தோடனே முதுகை நிமித்துற சான்ஸும் இல்லை. அப்போ வலி நல்லா வலிச்சிருக்கும், இதெல்லாம் என்னுடைய கற்பனை, முதுகு நல்லா வலிச்சிருக்கும். அதை விட வலி என்ன தெரியுமோ, ராசா விட்டு பிள்ளை அடிக்கிறான். இதுதான் பெரிய குடும்ப பாருங்கள், பெற்ற பெரியவர்கள் இதில் ரொம்ப கவனமாக இருக்குது. ராசா விட்டு பிள்ளை அடிக்கிறான், வேலைக்காரிக்கு அடிக்கிறான். இந்த மிச்ச வேதில் நின்ற மிச்ச குரங்குகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அடே ராமன் வட்டிவா அடிக்கிறான்டான்ட்டு கையை தட்டியிருக்கும். இந்த பணக்கார வீடுகளில் இது பெரும்பாலும் வேலைக்காரனுக்கு இந்த பணக்கார விட்டு பிள்ளை அடிக்கும், அடித்த உடனே எல்லாரும் சிரிப்பினும், இங்கே பாருங்கள் எங்களை அப்படி என்ன மாதிரி அடித்து விட்டான் அவனுக்குண்டு. இதில் ஒரு அது அடித்த இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, துன்பமல்ல கவலை, துன்பத்தை ஆற்ற ஒருவரும் இல்லாதது தான் கவலை. திருவள்ளுவன் தான் அதை சொன்னான், அல்லல் பட்டு ஆற்றாது அழுதகன், அல்லல் பட்டு அழுதகன் நின்றால் முடியா போதாதா, ஆற்றுவதற்கு ஒருத்தர் உனக்கு ஒருத்தன் அடிச்சுட்டான் தம்பி கவலைப்படாத நான் பார்த்துக்கொள்றேன் ஒருத்தன் சொன்னாலே வலி குறைஞ்சுவோம். ஒருத்தனும் ஒன்றும் செய்ய வழி இல்லை, அல்லல் பட்டு ஆற்றாது ஒருவன் அழுதால் அது கண்டு அதுதான் செல்வத்தை தேய்க்கும் படை என்றான் திருவள்ளுவன். செல்வத்தை தேய்க்கும் படை அதானே தேய்ச்சது நம்ம நாட்டில், அது இயல்பு. அது எப்பவும் துன்பப்படுகிறவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். இப்போ யாரும் பணக்கார விட்டு பிள்ளை செய்தால் எல்லாரும் அதை கைதட்டி ரசிப்பார்கள், ஏன்னா அடிவாண்டினவள் அவள் தானே, அவளுக்கு தானே வேதனை தெரியும். மிச்சம் இருந்த சேவைகள்லாம் பார்த்தீங்களா, இவளும் கொஞ்சம் மனதிலையும் வேற கெட்டவளாச்சா, இவள் அடித்ததில் ஒரு சந்தோஷமும் வந்திருக்கும், எல்லாரும் ராமா இன்னொன்று அடி பார்ப்போம் என்று சொல்லியிருப்பார்கள். இவளுக்கு நெஞ்சு கொதிச்சிருக்கும், அந்த நேரம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அரசனுடைய பிள்ளை, கையினுடைய விருப்பத்துக்குரிய பிள்ளை, அந்த நேரத்தில் இவளால் ஒன்றும் பண்ண முடியாது. மனதிலே நினைத்து கொண்டாள், இந்த தீமைக்கு நான் பழி வாங்குவேன். இதை எங்கே சொல்கிறான் ராமன் தெரியுமா, சுக்ரீவனுக்கு முடிசூட்டுகிற பொழுது அட்வைஸ் பண்ண அரச நீதிகளை சொல்லும்படியாக லட்சுமணன் ராமனே சொல்லுகிறான் அரச நீதிகளை. அப்போ சொன்னான் ராமன் சொல்லுகிறான், சிறியர் என்று எண்ணி நோவு செய்யன செய்யல். டேய் சின்னவன் தானே, என்னை விட சின்னவன் தானே. இப்போ சில நேரத்தில் நம்ம தகுதிக்கு மற்றவன் எங்கேயோ ஒரு சின்ன சின்ன புல்லாக இருப்பான், அப்படி நினச்சி செய்திடாதே. சிறியர் என்று எண்ணி நோவு செய்யன செய்யல், இந்நெறி இகழ்ந்து யானோர் தீமை இழைத்ததால் குறியதாம் மேனியாய கூணியால் குவபுத்தோளாய் வெறியனை எய்தி நொய்தின் வெந்துயர் கடலில் வீழ்ந்தேன். டே நான் இப்படி தானே நினைச்சு சின்னவன் நினைச்சு அவனை துன்புறுத்திடாதே, காலம் மாறுகிற பொழுது அவன் பெரியவனாகி நம்ம அடித்து விழுத்திடுவான்டா, நான் அப்படி பட்டன்டா என்றான் ராமன். இப்போ இதுதான் அங்கே நடக்குது, அடி விழுந்துட்டது. கூணிக்கு அந்த கோபம் மனதில் வச்சுக்கொண்டாள், என்னையா அடித்தே, என் முதுகலையா அடித்தே, உனக்கு நான் அடிக்கிறேன்டா என்று வச்சுருந்தாள். இப்போ ராமனுக்கு முடிச்சுட்டு விளாண்டோடனே அதை மனதிலே நினைக்கிறாளாம். பண்டை நாள் ராகவன் பாணி வில், பாணி என்றால் கை, கையில் இருந்த வில், பாணி வில் உமிழ் உண்டை உண்டதனை தன் உளத்துள் எண்ணுவாள். இன்றையோட இவனுக்கு நான் ஒரு முடிவு செய்கிறேன்ட்டு நேராக வர்றாள், கையை வஞ்சனை இல்லாமல் படுத்திருக்காள். இப்போ தான் கைகை பாத்திரம் பாருங்கள், கைகையினுடைய வஞ்சனையின்மையை நிரூபிக்க வேணும், அப்போ தான் அவள் தெய்வ கற்பினாள் என்றால் பொருத்தமாக இருக்கும். எப்படி நிரூபிப்பது, ஒருத்தர் முழிச்சு கொண்டிருக்கிற பொழுது விழிப்பாக இருக்கிற நேரத்தில் நினைச்சு தன்னுடைய உள்ளத்தை மறைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் இப்போ விழிப்பாக இருக்கிறேன், நல்லவன் மாதிரி காட்டலாம், வாங்கோ வணக்கம் இப்படி சொல்லாமல்ல,
நான் எவ்வளவு கல்யாணம் இருந்தாலும் எனக்கு அவரை துப்புரவாக பிடிக்காத அவர் அழிய வேண்டும் நினைச்சாலும் வாங்க உங்களை தான் நினைச்ச கொண்டிருந்தேன். இதெல்லாம் போடுற நடிப்பு, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும் என்றார் வள்ளலார். ஆனால் தூங்குற பொழுது அவனவன் உணர்வு எப்படியும் முகத்தில் தெரிஞ்சிடும். சில பேர் தூங்கேக்க பார்த்தா ஆள் விகாரத்திலேருந்து ஆள் ஆறுண்டு தெரியும். சில பேர் நித்திரை கொள்கிற பொழுது பார்த்தா பயமாக இருக்கும், பக்கத்தில் மனைவி படுத்திருந்தால் பார்த்துட்டு திடுக்கிட்டு போவாள். சில பேர் ஆள் முடிஞ்சிட்டானோண்டு இருக்கும், அப்படி படுத்திருப்பான். இப்போது தூங்குற நேரத்திலே கையை காட்ட வேண்டும் என்று கம்பன் நினைக்கிறான். இவள் உளத்திலும் வஞ்சனை இல்லை என்பதை நிறுவுவதற்கு அது ஒரு வழி என்று கம்பன் நினைத்தான். தூங்குகிற நேரத்திலே காட்ட வேண்டும் என்று நினைக்கிறான். கைகை வருகிறாள், இவள் படுத்திருக்கிறாள். இவள் படுத்திருக்கிற கட்டிலில் வெள்ளை பெட்ஷீட் விரிச்சிருக்கான். எப்பவும் கட்டிலுக்கு வெள்ளை பெட்ஷீட் விரிக்க வேணும்ன்றது பழைய காலத்து மரபு. ஏன் இப்போ வெள்ளை பெட்ஷீட் விரிக்கணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு காரணம். ஒன்று, வெள்ளை சாத்வீகத்தினுடைய நிறம். வெள்ளை பெட்ஷீட்டில் படுத்தால் உள்ளத்தில் சாத்வீகம் வரும், அது ஒன்று. சின்ன அழுக்கு இருந்தாலும் தெரியும், உடனே துவைச்சு போடலாம். நாங்கள் அழுக்கு தெரியப்படாதுன்றதுக்கே இப்போ கருப்பில் தான் பெட்ஷீட் போடுறோம். நல்லா ஊத்தையாகி தெள்ளு வலிக்கிடும் வரைக்கும் அதில் தான் படுப்போம். வெள்ளை பெட்ஷீட்டில் படுக்கிறதுக்கு இதெல்லாம் காணும். வெள்ளை பெட்ஷீட்டில் படுத்திருக்கிறாள். கம்பன் சொன்னான், நாட்கடல் படுமணி நளினம் பூத்ததோர் பாட்கடல் படுதுரை பவளவல்லியே. எப்படி படுத்திருக்கிறாளாம்? பால்கடலில் தாமரை பூவில் மகாலட்சுமி படுத்த மாதிரி படுத்திருக்கிறாளாம். ஒரு கெட்டவளுக்கு இந்த வர்ணனை. பின்னாலே மோசமானவளில் மோசமானாக போகிறான். அவளுக்கு இந்த வர்ணனை பண்ணுகிறான் பாருங்க. நாட்கடல் படுமணி நளினம் பூத்ததோர், நளினம் என்றால் தாமரை, நளினம் பூத்ததோர் பாட்கடல் படுதிரை பவளவல்லியே போல் கடை கண் அழி பொங்க. அந்த பவளவல்லியே போல், மகாலட்சுமியை போல் கடைக்கண்ணிலே கருணை பொங்குகிறதாம். கடை கண் அழி பொங்க, பஞ்சனை மேற்கிடந்தாள் தன்னை விரைவில் நன்னினாள். படுக்கையில் படுத்திருக்கிறாள், இவன் போகிறான், போய் பார்க்குறாள். அந்த கண்ணில் நித்திரையில் கருணை பொங்குதான். எப்பேற்பட்டவளாக இருந்திருப்பாள். நித்திரையில் கருணை பொங்க, நமக்கு நித்திரையில் கருணை பண்ணுமா? கிட்டத்தட்ட பூத உடலாக ஆயிரும். அப்படி தானே நம்ம பார்த்தாலே அப்படி தானே இருக்கிறது. புறகு எழும்பி கழுவி குளித்து சவுக்காரம் போட்டு பவுடர் போட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் வரும். அது கொஞ்சம் நேரம் வந்த கழுவின பிறகும் போகாது. சில பேருக்கு கண் இப்படி வீங்கி போயிருக்கும். பஞ்சனை மேற்கிடந்தாள் தனை விரைவில் நளினாள். கடை கண்ணளி பொங்க பஞ்சனை மேற்கிடந்தாள். கண் அப்படியே ஒளி பொங்க நிற்கிறாள். இப்போ இவன் கூனி வந்து பார்த்தாள். இடையே இவள் படுத்திருக்கிற போஸே நமக்கு சரிவராது போல என்று நினைச்சாள். உள்ளத்தில் ஏதோ நல்லது இருந்தபடி தானே கண்ணில் கருணை பொங்கி இருக்கும். கனவுல கூட அவள் நல்லது தான் காண்றாள் போல இருக்குது. வந்து கையால் தொடுகிறாள். அதில் கம்பன் நாகரிகன் சொல்கிறான், காலை தொட்டு எழுப்புகிறாள். இதெல்லாம் காவியத்திலேருந்து நாங்கள் பழகிற நல்ல பண்புகள். ஒருத்தர் தூங்குகிற பொழுது ஒருத்தரை எழுப்புறதா இருந்தால் மெல்ல எழுப்ப வேணும், பாதத்தை தொட்டு எழுப்ப வேணும். பாதத்தை தொட்டு மெல்ல எழுப்ப வேணும். ஏனென்றால் தூக்கத்தாலே எழும்புகிற போது வருகிற உணர்ச்சி இருக்கிறதே, அது நெடுநேரம் நிற்கும். இப்போ பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை எழுப்புகிற பொழுது பக்கத்தில் போய் இருந்து என்னதான் அவசரமாக இருந்தான் தடவி படுத்து அவனை ஒரு கொஞ்சம் கொஞ்சி அப்போ ராசா எழும்புங்க, அப்போ வேலைக்கு நேரமாக போச்சு, அல்லது இதுக்கு போய் இப்படி எழுப்ப வேணும். இதை நான் அம்மாவோட வச்சு சொன்னேன், மனைவியருக்கும் இது பொருந்தும். சில பேர் எழுப்புற எழுப்புலையே படிக்கணும், எழும்பி ஓட தொடங்கிடுவான். அவன் அண்டைக்கு முழுக்க ஓட வேண்டிய ஆள் தான். என்ன விடிய காத்தாலே இவர் எழுப்பின எழுப்பில் ஏதோ குண்டு குழுது ஓடுன்ற மாதிரி தான் எழுப்புறாள். ஏன்னா இவளுக்கு அவசரம், இவன் அடுத்த வேலைக்கு போக வேணும். இவள் எப்படி எழுப்புறா? கூனியான கூனி, கொடுமன கூனி அவள் வந்து எழுப்புகிறாள். செம்பன் சீரடி கைகளில் தீண்டினால் காலக்கோலனாள். இவள் கெட்டவள் என்றதை பதிவு செய்கிறான். எப்படி தேடுறானாம்? அவளோட கால் இந்த செம்பஞ்சு குழம்பு சேர்ந்து சிவந்து போயிருக்கு. இந்த பாதம் அதில் வந்து மெல்லது. செம்பன் சீரடி கைகளில் தீண்டினாள். அங்கே கம்பன் சூக்கமம் வைக்கிறான் பாருங்க. எது தீண்டும்? பாம்பு தீண்டும். இவள் தொட்டதை கம்பன் என்ன தெரியுமா சொன்னான்? பாம்பு தின்றது போல இவள் தீண்டப் போகிறாள். ஏனென்றால் இப்போ இவளுக்குள்ள விஷயம் கொஞ்ச நேரத்தில் அவளுக்குள்ளே போக போகுது. கைகளில் தீண்டினால் காலக்கோளனாள், தீண்டலும் உணர்ந்த தெய்வ கற்பினால். இவள் தொட்டவுடனே அவள் எழும்பிட்டாள். அது மென்மையான பெண் அப்படி தான். தொட்டவுடனே மென்மையான பெண்களுக்கு யாரும் நடந்தாலே எழும்பிருவினும். ரொம்ப பெண்கள் எப்பவும் மென்மையாக இருக்கும். ஏன்னா உணர்வு சார்ந்தவர்களிடம் மென்மை இருக்கும் இருக்க வேணும்.
அவ்வளவு மென்மையானவள். இப்ப பெண்கள்ல பாருங்க, அப்படி சும்மா ஒருத்தர் நடந்தாலே திடுக்கிட்டு எழும்பிடுவார். இவர் கையால் தொட்டோனே இந்த கைகை அப்படி எழும்பி உட்கார்ந்தாள் கட்டில். தீண்டலும் உணர்ந்த அத்தெய்வ கற்பினால், என்ன வசனம் போடுறான் பாருங்க, தெய்வ கற்பினால். இப்படி கையால் தொட்ட உடனே உணர்ந்துட்டாள், எழும்பி அப்படி கண்ணா அப்போ தான் கசக்கிறாள், பஞ்சு முறிக்கிறாள், கை கூனியை பார்க்கிறாள். தீண்டலும் உணர்ந்த அத்தெய்வ கற்பினால் நீண்ட பேர் அனந்தரம் நீங்குகின்றீள். என்ன நித்திரை முழுசாக போகையில் நீண்ட பேர் அனந்தரம் நீங்குகின்றீள். அந்த பாட்டு நங்கி அமைச்சம் தூண்டலும் தீண்டலும் உணர்ந்த அத்தெய்வ கற்பினால் நீண்ட பேர் அனந்தரம் நீங்குகின்றீள். தூண்டிட வெவ்வேறை சொல்லல் மெய்யினாள். அதுக்கு மேலே இவளுக்கோ மனதுக்குள்ளே நஞ்சு. அந்த நஞ்சு இவளை கிளப்ப அவளை இன்னும் முழுசாக நித்திரையிலிருந்து முழிக்கையிலே, முழிக்காத நிலையிலே கூனி தான் நினைச்சதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். என்ன தெரியுமா சொன்னாள், அற நித்திரையில் இருக்கிறாள். அணங்குவாள் விடகரா அணுகும் எல்லையும், குணம் கெடாது ஒளிர்விடும் குளிர்வெண் திங்கள் போல், பிணங்குவாள் பேரிடர் பிணிக்க நன்னவும், உணங்குவாய் அல்லை நீ உறங்குவாய் என்றாள். என்ன சொன்ன, கையை பார்த்து சொன்னா, டே என்னடி செய்கிற, தூங்குறியா? எப்பவும் அப்படி தான் பாருங்கள். அதாவது இந்த பேச்சில் ஒன்று இருக்குது, ஒரு நகைச்சுவை சொல்கிறேன்டா, அதுக்கான பாவம் காட்ட வேணும். இந்த இருக்கிறாரு சக்கரவர்த்தி, இவர் பகடியே சொல்ல வேணும், சும்மா நின்று வந்து ஒரு அப்பாவி மாதிரி இப்படி நிற்பார். நின்றாலே சபை சிரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறதெல்லாம் சிரிப்பு தான். அது என்ன தெரியுமா, பேசுவதற்கு முன்னாலே அந்த பாவத்தை உண்டாக்குவது. இப்போது இவள் சொல்ல போகிறாள், தீமை சொல்ல போகிறாள். இன்றைக்கு நீங்கள் தாங்க எனக்கு தொட்டுக்க ஊருக. அப்போது வந்து தட்டி எழு, அந்த அந்த உணர்ச்சியை தூக்கத்திலேயே உண்டாக்கிற வேணும் என்று நினைக்கிறாள். நீண்ட பேர் அனந்தரம் தீண்டலும் உணர்ந்த அத்தெய்வ கற்பினால் நீண்ட பேர் அனந்தரும் நீங்குகின்றீள். தூண்டலும் வெவ்வினை சொல்லல் மெய்யினாள். அதுக்கப்புறம் சொல்லுகிறாள், அணங்குவாள் விடகரா அணுகும் எல்லையும். எழும்பி அவள் நித்திர முழிக்கல சொன்னால், அப்படியே பாவி நித்திரையாக கொள்றே, அதையாவது ஒரு தட்டி நித்திரையாக எழுப்பி இப்படி சொன்னால் எப்படி இருக்கு, நித்திரையாக கொள்றே. இந்த சந்திரனை ராகு கேது என்ற பாம்புகள் பிடிக்கும் அல்லவா கிரகணம் வருமே, அப்போ பிடிக்கிற பொழுது அந்த பிடிக்க பாம்பு அதை விழுங்க கிட்டடியில் வரும் வரைக்கும் அந்த சந்திரன் அப்படி முழுசாக ஒளிவிடும். கிரகணம் வந்து கவ்வின பிறகு தான் ஒளி குறையுமே தவிர, கிரகணம் வரப்போதே கொஞ்சம் ஒளியை குறைப்போம் என்று சந்திரன் குறையாது, அப்படி ஒளியாக இருக்கும். அதை சொல்லுகிறாள், அணங்குவாள் விடகரா அணுகும் எல்லையும், குணம் கெடாது ஒளிர்விடும் குளிர்வன் திங்கள் போல், பிணங்குவாள் பேரிடர் பிணிக்க நன்னோடையே. ஒரு பெரிய ஆபத்து வருதுடே, அந்த சந்திரன் ஒளி விடுறது போல இப்போவும் நீ சிரிச்சு கொண்டு நித்திர கொள்றியடி. பிணங்குவாள் பேரிடர் பிணிக்க நன்னவும், உணங்குவாயல்லை வருத்தப்பட வேண்டிய நீ வருத்தப்படாமல் இருக்கிறாயே, உணங்குவாயல்லை நீ உறங்குவாய் என்றாள். இந்த நேரத்தில் தூங்குறியாடி என்றாள். எப்படி பயம் வந்திருக்கு நீங்கள் நினைச்சு பாருங்க. இவள் சொன்னாள், இப்போ இதை யாராவது வேற யாரும் சொல்லியிருந்தால் துள்ளி எழும்பி என்ன இடர் என்ன இடர் யாரும் வந்தால் என்ன பிரச்சனைன்னு எழுப்பு. கையைக்கு மனதில் நஞ்சே கிடையாது. அவள் என்ன சொன்னாள், பராவரும் விராவரும் புவிக்கலாம் வேதமே என்ன, ராமனை பயந்தையற்கு இடருண்டோ என்றாள். இங்கே பாருங்கள், இவள் யாருக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய வந்திருக்கிறாள், கைகை ராமனுக்கு, அதை கூனி ராமனுக்கு எதிராக இவளை திருப்ப வேணும். அதுக்கு தான் இந்த மிரட்டெல்லாம் மிரட்டுறாள், பேரிடர் புனிக்க நன்னவும் உணங்குவாய் அல்லை நீ உறங்குவாய் என்று இவள் எல்லாம் மிரட்டினோனே. அவள் எழும்பி சொன்னாள், விராவரும் புவிக்கலாம் வேதமே என்ன, ராமரை பயந்தையற்கு இடருண்டோ. ஏ, நான் ராமனை பெற்றபடி எனக்கு இடர் வருதுன்றிய, அதுக்கும் பேரிடர் வருதுன்றிய, பொடி பைத்தியக்காரி என்றாள் இவர். நான் நினைக்கிறேன் கூனி மனம் அப்படியே விழுந்திருக்கும், அப்படியே விழுந்திருக்கும். கூனியை பார்த்தால், பைத்தியக்காரி நான் சொல்வதை புரிந்து கொள்ளக்கூடவா உனக்கு ஞானம் இல்லை, என்ன சொல்லுகிறாய், என்ன சொல்ல வந்தாய், சொல்லு சொல்லு என்றாள் இவள். சொல்லுவதற்கு முதல் இருக்கட்டும், வாழ்ந்தனள் கோசலை மதியினாள். பைத்தியக்காரி நீ எப்பவுமே இப்படி தாண்டி வெகுளியா இருந்து கொண்டிருக்கிறாய், அதிகம் பேசாமல் கோசலை ரொம்ப காரியக்காரியடி. அவள் எப்பவும் புத்திசாலி, தன் புத்தியினாலே அவள் வாழப்போகிறாள், நீ வீழப்போகிறாய். வாழ்ந்த நல் கோசலை மதியினாள் என்றாள். அப்போ இவள் சொன்ன உடனே இவள்கிட்டருந்து ஒரு கூற்று வருது பாருங்க. இப்போதைக்கு நான் அதுக்கு வியாக்கியானம் பண்ண போறதில்லை, சொல்லிட்டு போறேன். அவள் என்ன தெரியுமா சொன்னாள்,
எழும்பினோனே என்ன சொன்னாள், இடர் பெறுகின்றோனே என்ன சொன்னாள், இராமனை பயந்த எட்கு இடருண்டோ. இதுதான் அவற்றிலிருந்து வந்த முதல் கூற்று. இப்ப சொல்லுகிறாள், உனக்கு பெரிய இடர் வரப்போகுது, இப்ப தூங்கி கொண்டிருக்கிறாயே என்று சொன்னோனே, வாழ்ந்தனை கோசலை மதியினாள் என்று இவள் சொன்னோனே, அடுத்தது சொன்னாள், மன்னர் மன்னனேல் கணவன், மன்னரும் பெரும்புகழ் பரதனேல் மைந்தன், என்னிய இவர் வாழ்வு அவர்க்கு எய்தும். இங்க பாருங்க, இந்த கூற்றை கவனிச்சு கொள்ள வேணுமே தவிர இப்ப நான் சொல்ல மாட்டேன். என்ன சொன்னா, முதல் என்ன சொன்னால், ராமனை பயர்ந்த எட்டு இடர் உண்டோ என்றால், இப்ப அவள் சொன்னாள் கோசலையை காட்டி, கோசனை வாழ்ந்தனர் மதியினாள் என்று சொன்னோடனே இவள் சொன்னாள், மன்னர் மன்னவனாகிய தசரதன் எனக்கு கணவன், பன்னரும் பெரும் புகழ் கொண்டவனாகிய பரதன் எனக்கு பிள்ளை, இதுக்கு மேல கோசலைக்கு என்னடி வாழ்வு வரப்போகுது, இவ்வளவுதான். இது இது நான் இதை பத்தி சொல்லுவேன், பின்னுக்கு சொல்றேன், மறந்தா நீங்க கேட்டுங்க. இது சொன்னோடனே அப்பவும் கைகை முகத்திலே ஒரு ஒரு அதிர்வில்லை. அப்படியா, எனக்கு என் புருஷன் சக்கரவர்த்தி இருக்கிறார், பரதன் இருக்கிறார், எனக்கு இதுக்கு மேலே கோசலைக்கு என்னடி வாழ்வு வரப்போகுது என்ற உடனே கூனி நினைச்சால், இப்போ சொல்ல வேணும், ராமனுக்கு முடிசூட்டு விழா. இப்பவும் சொல்லுகிற செய்தியை நாம் என்ன நோக்கத்துக்கு சொல்லுகிறோமோ அந்த நோக்கம் வரும்படியாக சொல்ல வேண்டும். நான் சொன்னால் உங்களுக்கு என்ன எண்ணம் பதினும், நான் எப்பவும் பேச்சாளர்களை இந்த இளம் பேச்சாளர்களுக்கு புத்தி சொல்கிற பொழுது சொல்கிறது, பேச்சை தயார் பண்ணினா போதாது, அந்த பேச்சை மேடையில் நீ எப்படி சொல்ல போகிறேங்கிறதையும் தயார் பண்ணணும். அதுதான் பேச்சு தயார் பண்ணுறது. விஷயத்தை தயார் பண்ணுறதுக்கு நாலு பேர்கிட்ட நாலு பாயிண்ட்ஸ் வேண்டிட்டு நான் இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டேன்னு பேச போகிறேன்ட்டு வந்து பேசினா அதுக்கு பேர் பேச்சு இல்லை, அது சொல்வதெழுதல். பேச்சுக்கு விஷயத்தை தேடிட்டு இந்த விஷயத்தை இந்த மேடையில் எப்படி சொன்னால் அது சபையிடம் போய் சேரும், அதை மனதுக்குள்ளே திட்டமிட வேணும். இந்த இது சொல்கிற பொழுது என் பாவம் எப்படி இருக்க வேணும், சவுண்ட் எப்படி இருக்க வேணும், இதெல்லாம் திட்டமிட வேணும். அப்படி சொன்னால் தான் அது பேச்சு. தொடக்கத்தில் வந்து ஒரே மாதிரி பேசுவான், ஒரு பிரயோசனம் இல்லை. அப்போ நாங்கள் சொல்லுகிற செய்தி மற்றவர்களுக்கு போய் சேர்வதற்கு எப்படி சொல்ல வேணும் என்று ஒரு, இப்போ இவள் என்ன நினைக்கிறாள், ராமனுக்கு முடிசூட்டு விழா, இதுதான் சொல்ல வேண்டிய செய்தி. ஆனால் ராமனுக்கு முடிசூட்டினால் உனக்கு ஆபத்து வரும் என்பதையும் சேர்த்து சொல்ல வேண்டும் அப்படி நினைக்கிறாள் கூனி. என்ன தெரியுமா சொன்னால், என்ன 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 வாழ்வென்றா கேட்கிறாய், சொல்கிறேன் கேள். சொன்னால், ஆடவர் நகையுற ஆண்மை மாசுர ராமனுக்கு முடிசூட்டு விழா, இவ்வளோ தான் சொல்ல வேணும். இத்தனை பூவும் என்னதுக்கு சொல்கிறாள் தெரியுமோ, அவளை மிரட்டுறதுக்கு சொல்கிறாள். பாட்டுக்கு விளக்கு நான் பின்னால் சொல்கிறேன். ஆடவர் நகையுற ஆண்மை மாசுர தாடகை எனும் பெயர் தையலால் பட கோடிய வரிசிலை ராமன் கோமுடி சூடுவன் நாளை வாழ்வு இதுவெனக் கூறினாள். வாழ்ந்தனல் கோசலை என்று சொன்னாலே இதாண்டா இதாண்டி வாழ்வு. என்ன வாழ்வு, ராமனுக்கு நாளைக்கு முடிசூட்டுவதாக உன் புருஷன் முடிவு பண்ணிட்டான், வாழ்ந்தனல் கோசலை மதியினாள் என்றாள். அப்ப அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாள், யாருக்கு முடிசூடு, ராமன் கோமுடி சூடுவன், எப்படிப்பட்ட ராமன் தெரியுமா, ஆடவர் நகையுற. கூனி திட்டமிட்டு சொல்றாள், இவன் பொம்பளைகளை எல்லாம் துன்பப்படுத்துற ஆளடி, கோச கையைக்கு சொல்கிற பொழுது நீ ஒன்றும் பெரியாவன நல்லவன் நினச்சிருக்காதே. அப்போ அதை சொல்லி பயமுறுத்துகிறாள். எப்படிப்பட்ட ராமன் தெரியுமா, ஆடவர் நகையுற, ஆண்கள் எல்லாம் சிரித்தார்கள். ஆண்மை மாசுர, ஆண்மை என்கின்ற அந்த கம்பீரம் போச்சுதே போச்சுதே. ஆடவர் நகையுற ஆண்மை மாசுர எதனால் போச்சு, ஏன் ஆம்பளை சிரித்தார், ஆம்பளைகளெல்லாம் ஏன் சிரித்தார்கள், ஆண்மை ஏன் போச்சுன்றதுக்கு விளக்கம் சொல்கிறாள். தாடகை எனும் பெயர் தையலால் பட, ஒரு பொம்பளையில் தாண்டி இவன் முதல் முதல் அம்பு போட்டான். உனக்கு தெரியுமா, கன்னிப்போரே கன்னிப்போர் தெரியுமா, பொம்பளையை தாண்டி இவன் முதல் முதல் அடித்ததே ஒரு பொம்பளைக்கு அடித்து, அந்த அந்த தாடிக்காரன் கூட்டிமே அப்படி தான் பழக்கி வச்சுருக்கான், பொம்பளையை அடின்னு சொல்லி கொடுத்துருக்குறான். நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் சொல்லக்கூடியவன் சொல்லிடலாம். சோ பொய்யுடைய ஒருவன் சொல்வன் மையினால் மெய்வோளுமே மெய்வோளுமே என்று பாட்டு இருக்கு. அப்போ அவள் சொன்னாள், ஆடவர் நகையுற ஆண்மை மாசுர தாடகை எனும் பெயர் தையலால் பட, ஒரு 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 பொம்பளையை கொண்டானடி தையலால் பட, தாடகை என்கின்ற தையல் தையல் பண்ண, மாதரையும் தூதரையும் கொல்லப்படாதுன்றது அரச நீதி படித்தவனுக்கு தெரியாதா, இதானா உன் ராமன் ராமன்கிறியே, ஒரு பொம்பளையை தாண்டி முதல் முதலே கொண்டான், ஆகவே உன்னை கொல்ல மாட்டான் என்று நினைத்து சந்தோஷப்படாதே. எப்படி மிரட்டுறாள் பாருங்க, தாடகை எனும் பெயர் தையலால் பட கோடிய வடிசிலை ராமன், என்ன அர்த்தம், வில்லரத்திலிருந்தும் வளைந்து போன ராமன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா, வில்லரத்திலிருந்தும் வளைந்து போன ராமன் கோ முடி சூடுவன் நாளை, நாளைக்கு அவனுக்கு முடிசூட்டுவதாக முடிவு செய்து விட்டார்கள். இந்த கேட்ட உடனே இப்போ கையைக்கு இன்னும் ராமன் மேலே அன்பு கொஞ்சம் கூட குறையே இல்லை, பரதனை பிள்ளை என்று சொன்னாலே தவிர அன்பு குறையே இல்லை.
இப்போ இதை சொன்ன உடனே கையை என்ன செய்திருக்க வேண்டும்? தன் விருப்பத்துக்குரிய ராமனை இவள் இப்படி இழிவுபடுத்தி சொல்கிறாளே என்றோன்னு கூடிக்கு எட்டி குட்டி இருக்க வேண்டாமா? குட்டுறதுக்கு வசதியானால் குட்டி இருக்க வேண்டாமா? ஏன் இப்படி என் ராமனை பற்றிலாம் இப்படி இழிவாக சொல்கிறேன்னு குட்டி இருக்க வேண்டாமா? கம்பன் என்ன தெரியுமா சொன்னான்? அவள் என்ன சுடர்க்கெலாம் நாயகம் அணையதோர் மாலை நல்கினாள். முச்சுடர் என்று உலகத்திலே மூன்று அக்கினிகள் இருக்கிறது, சந்திரன், சூரியன், அக்கினி. இந்த மூன்று சுடரையும் விட ஜொலிக்கக்கூடியதாகிய ஒரு நவரத்தின மாலையை எடுத்து அப்படியே கூனியினுடைய கழுத்திலே போட்டாலாம் கைகை. ஏன் இந்த செய்தி தந்த மகிழ்ச்சியிலே அந்த மாலையை போடுகிறான். சுடர்க்கெலாம் நாயகம் அணையதோர் மாலை நல்கினாள். இப்போ பாருங்கள், இதில் வியாக்கியானம் பண்ண வேண்டி வந்துருச்சு. இப்போ என்னென்றால், கூனி ராமனை பற்றி என்ன சொன்னாள்? கூடாமத்தானே சொன்னால், ஆடவர் நகையுற ஆண்மை மாசுர காடகையனும் பெயர் தையலால் பட கோடிய சரசிலை ராமன் கோமுடி சூடுவன் ராமனே, இதுதான் பாட்டு. அப்போது இப்போ ராமனை பற்றி இழிவுபடுத்தி சொன்னுகிற பொழுது இவளுக்கு கோபம் வந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? கோபம் வந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? கோபம் வந்து திட்டி இருக்க வேண்டும். மாலையை போடுறாள்னா என்ன அர்த்தம்? இவளுக்கும் அந்த செய்தியில் மகிழ்ச்சி என்று ஆகிவிடுமே. ராமனை இழிவுபடுத்திய செய்தியிலே இவளும் மகிழ்ந்தாள் என்று ஆகப்போகிறதே. அப்போ என்ன நியாயம், இதுக்கு என்ன நியாயம் சொல்கிறது? ஏன் கம்பனுக்கு என்ன தெரியாதா? ராமனுக்கு முடிச்சுட்டு விளையாடு, தன்னை மறந்து போய் இப்படி ஒரு பாட்டு அடிச்சு விட்டுறான். சில பேர் பேசுகிறாக்கள் அப்படித்தான், என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் சில நேரத்தில் அந்த உணர்ச்சியில் பேசிடுவோம். பிறகு தானே நம்ம கட்சிக்கே நாமே மண்ணள்ளி போட்டுட்டோமேன்னு தெரியும். கம்பனும் அப்படி பாடிட்டானா? இல்லை, கம்பனா அப்படி பாடுவான் கவிச்சக்கரவர்த்தி. அவன் என்ன செய்கிறான், ஒரு நுட்பம் பண்ணுறான். கூனி ராமனை இழிவுபடுத்திய சொல் ஒவ்வொன்றும் கைகேயிக்கு அவள் ராமனை பெருமைப்படுத்தி சொல்வதாகப்பட்டது. இதுதான் பாருங்கள் பெரிய பிரச்சனை. வார்த்தைக்கு எப்போதும் 40% பொருள் செய்கிற ஆற்றல் உண்டு. இப்போ நான் ஒரு கருத்து சொல்கிறேன்னு பாருங்கள், அந்த கருத்தை 40% வார்த்தை கொண்டு வந்து சேர்க்கும், மிச்சம் பாவம் கொண்டு வந்து சேர்க்க வேணும். அப்போ தான் அது மிச்சத்தில் ஒரு 20% பாவம் சேர்க்க வேண்டும். மற்றது நீங்களும் நானும் ஒன்றை நினைக்க வேண்டும். நீங்கள் வேறு ஒன்றை நினைக்க, நான் வேறு ஒன்றை நினைச்சா நான் சொல்லி நினைக்கிற வார்த்தைகளுக்கு உங்களுக்கு வேறு அர்த்தம் வந்துடும். அது பெரிய ஆபத்து. நீண்ட நாள் நண்பர் ஒருத்தர் வருகிறார், வேறு வந்த வழியில் பார்த்த உடனே அவர் சோம் இல்லாமல் இருந்து கேள்விப்பட்டேன், உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கிறேன், உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கிறேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஐயோ நீங்கள் விசாரிக்கிறது சந்தோஷம், நல்லா இருக்குன்ட்டு போகிறார். நீண்ட நாள் எதிரி ஒருத்தன் வர்றான், ரெண்டு முறை என்ன பகையான பகைவன், சரி இன்றையோட கோபத்தை முடிப்பேன்ட்டு அவனை பார்த்து உடம்பு எப்படி இருக்குன்ட்டு கேட்குறேன், உடம்பு எப்படி இருக்குது காட்டவோன்னு வான். அவன் உடனே கேட்டது ஒரே வார்த்தை தான், பாவம் மாறினோனையும் மன நினைப்பு மாறினோனையும் அர்த்தம் மாறி விடுகிறது அல்லவா? அதுபோல கூனி சொன்ன சொல் எல்லாவற்றுக்கும் இவள் நல்ல அர்த்தம் கொண்டாள் கையை. அப்படித்தான் எடுக்க வேண்டியிருக்கு. என்ன தெரியுமா கொண்டாள்? ஆடவர் நகையுற ஆண்மை மாசுர தாடகை எனும் பெயர் தையலால் இருக்கதே, அவள் எப்படி பொருள் கொண்டாள் தெரியுமா? தாகை தாடகை எனும் பெயர் தையலால் ஆடவர் நகையுற ஆண்மை மாசுர தாடகை என்ற ஒரு பொம்பளை இருந்ததாலே ஆடவர்கள் நகையுற்றார்கள், ஆண்மை மாசுற்றது. அதை நீக்குவதற்காக வில்லை வளைத்தான், கோடிய வரிசிலை என்றதுக்கு அற வில்லறம் வளைச்சேண்டு போடையிலாவள், அதை நீக்குவதற்காக வில்லை வளைத்தான். அதில் கூட ஒரு நுட்பம் வைக்கிறாங்க, தாடகை எனும் பெயர் தையலால் என்ற பெயரை கொண்ட தையாள், பெயரளவுக்கு அவள் பொம்பளை, பெயர் தையலால் பெயரளவில் பொம்பளையாக இருந்து ஆம்பளைகளை நடுங்க வச்ச அவளாலே ஆண்மை மாசுற்றது, ஆடவர் நகையுற்றார்கள். அதை நீக்குவதற்காக தன் வில்லை வளைத்து அவளை வீழ்த்தினானே அந்த ராமனுக்கு முடிச்சுவிட்டு விழாண்டு இவள் பொருள் எடுத்துட்டாள். இவள் எதை திட்டி சொன்னாலோ அது இவளுக்கு பாராட்டாப்பட்டுட்டுது, நாயகம் மனையதோர் மாலை நன்னிறாள். இப்போ கூட இவளுக்கு கூனியினுடைய நோக்கம் புரியவில்லை. அதுக்கு பிறகுதான் கூனி வெளிப்பட பேசத் தொடங்குகிறாள். பாதகி,